அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி நடத்தும் எய்ம்டிஎன் யூடியூப் சேனல் வழங்கும் மிஷன் அயம்பாசிபிள் ப்ரோக்ராமுக்கு எல்லா தோழரும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க புவியரசு. ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம். சரி, அதுல நம்ம ஒரு எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, அதாவது நம்மளுடைய ரிவிஷன் கிளாஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கோம். சரிங்களா, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 14 வகுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஎன்எம்ல இருந்து நடத்திருக்கோம். ஸ்டார்டிங் அந்த சிலபஸ்ல ஆரம்பிச்சு அதை தொடர்ந்து வந்து நமக்கு சிலபஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி டீகோட் பண்ணி பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து சிலபஸ்ல இல்லாதது கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல கால வரிசைப்படுத்தி நமக்கு எப்படிலாம் கேள்விகள் கேட்பாங்களோ அந்த கால வரிசைப்படுத்தியுமே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துருந்தோம். அதை தாண்டி இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய தலைவர்கள் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த 14 வகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திருந்தோம். சரிங்களா, சோ இதான் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணது. இதெல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோஸ் நீங்க பாத்திருப்பீங்க. சோ அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட்மே அட்டன் பண்ணிருப்பீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஓவராலா ஒரு ரிவிஷன் கொடுத்துட போறோம். சரிங்களா, சோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் படிச்சிருக்கணும். இதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு விட்டு போயிருந்தாலும் அந்த டாபிக்கும் நான் சேர்த்து கொடுப்பேன். சரிங்களா, சோ அந்த தலைப்பும் நீங்க சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும், அதுவுமே நீங்க சேர்த்து பாத்துக்கலாம். இது இல்லாம இதை இன்னொரு முறை நீங்க ஒரு முறை வாசிச்சு பார்க்கும்போது, இன்னொரு முறை இந்த வீடியோ பார்க்கும்போது, இப்போ நமக்கு யூனிட் டெஸ்ட் வரப்போகுது, அதுக்கு உங்களுக்கு இது ஒரு பேக்கப்பா இருக்கும். சரிங்களா, ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மந்த்ல இருந்து நம்மளுடைய யூனிட் டெஸ்ட் ஆரம்பிக்கிறோம் இல்லையா. சோ ஏன்னா நம்ம ஒரு ஒரு டாபிக்கா வந்து கவர் பண்ணி டெஸ்ட் எழுதியாச்சு, வீக்லி டெஸ்ட் எழுதியாச்சு. இப்போ மொத்தமா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு யூனிட்டுக்கான டெஸ்ட் தமிழோட சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வைக்க போறாங்க. சோ அதனால நம்மள ஒரு ரிவிஷன் கிளாஸ் பார்த்துருவோம். சோ உங்களுக்கும் இந்த யூனிட் டெஸ்ட் அட்டன் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க கிளாஸஸ் தாண்டி வந்து நம்ம ரிப்பீட்டடா டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா, ஏன்னா யூனிட் டெஸ்ட் முடியும், அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் ஆரம்பிக்கும். சரி, மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்மளுடைய டிஎன்பிசிக்கான குரூப் ஃபோர் டெஸ்ட் வந்துடும். சரிங்களா, ஏன்னா June 9 அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எல்லாருமே எக்ஸாம் சப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ அதுக்குள்ள இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேனில் வந்து அதிகமாக நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக போட போட உங்களுடைய ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் அதிகமாகும். சரிங்களா, ஏற்கனவே படிச்சிருக்கக்கூடிய வகுப்பு தான். ஸோ அதனால் ஒன்று ஒன்றா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்து முடிப்போம். மொத்தம் 14 தலைப்பு பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ் நான் எல்லாத்தையுமே திரும்ப ஒரு முறை வந்து வாசிச்சு காட்டிடுறேன். நமக்கு சிலபஸ்ல கொடுக்கக்கூடியது இதுதான். தேசிய மறுமலர்ச்சியில் ஆரம்பிச்சு ஆங்கிலேய ஆட்சிக்கான எதிரான தொடக்க கால துவக்கங்கள், சரிங்களா, கால எழுச்சிகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எர்லி அப்ரைசல் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சொல்லக்கூடிய இதே தேசிய காங்கிரஸ் அதை தொடர்ந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ்ல அவங்க ஒரு குறிப்பிட்ட தலைவர்களுடைய பெயர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் நமக்கு ஒட்டுமொத்தமாகவே சிலபஸ்ல இருக்கக்கூடியது. அதை தொடர்ந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் மூமெண்ட், இதை தாண்டி தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தில் எப்படிலாம் அவங்களுடைய பங்களிப்பு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நினைவுகள் மற்றும் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. இதுதான் நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய தலைப்பு. ஆனால் இதை நம்ம எப்படியெல்லாம் பார்த்தோம், இதை வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மறுமலர்ச்சி அப்படின்ற ஒரு தலைப்பில் பார்த்தோம். அதே தலைப்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேசிய மறுமலர்ச்சி இயக்கங்கள் சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆரம்பகால துவக்கங்கள் போராட்டங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, அதே ரெண்டு பாடங்களாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரித்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து மன்னர்களுடைய போராட்டங்கள், மக்களவைகளுடைய போராட்டங்கள், அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ட்ரைபல் புரட்சி, பழங்குடியினருடைய புரட்சி, விவசாயினருடைய புரட்சி, பெசன்ஸ் ரிவோல்ட்ஸ், ஸோ இதெல்லாமே பார்த்துருப்போம். சரிங்களா, அதுக்கு அடுத்தது ஃபவுண்டேஷன் ஆஃப் ஐஎன்சி, ஐஎன்சியோடைய அடித்தளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவனிச்சிருப்போம். ஸோ 1885களுக்கு அப்புறம் நம்மளுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு அமைப்பு எப்படி உருவாக ஆரம்பிச்சது, அதோடைய உருவாக்கத்துக்கு முன்னாடி எப்படி எல்லாம் இருந்தது, ஸோ அது உருவானதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய செயல்பாடுகள் என்னவா இருந்தது. சரிங்களா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய மிதவாதிகளும் மற்றும் தீவிர தேசியவாதிகள், மாட்ரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தலைவர்கள்லாம் யார் யார், அவங்களுடைய சகாப்தம் என்னவா இருந்தது அப்படின்றத பார்த்துருந்தோம். அது இல்லாமல் மிலிட்டன்ட் மூமெண்ட், சரிங்களா, ஸோ போராளி இயக்கங்கள், இதை தாண்டி இந்த மிதவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதிகளை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மற்ற போராட்ட வீரர்கள் யார் யார், அப்போ புரட்சிகர தேசியவாதிகள் நம்ம சொல்லக்கூடியவர்கள் அவங்களுடைய பயனாளிகள், அவங்களுடைய பங்கீடு என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். காந்தியன் ஏரா, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சுதந்திர போராட்டம் சொல்லும்போதெல்லாம் இந்த வார்த்தை வந்து கூடவே வந்துடும் இல்லையா. காந்திய சகாப்தகம் அப்படின்னு சொல்லும்போது அதை ரெண்டு பிரிவாக வந்து பிரிச்சு 1917களுக்கு அப்புறம் காந்தியனுடைய ஒரு எரா எப்படி ஆரம்பிச்சது, அது 1947 வரைக்கும் எப்படி நின்றுகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒட்டுமொத்தமாக வந்து கால வரிசைப்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். அதே தொடர்ந்து அங்கங்கே பார்க்கும்போதெல்லாம் நம்ம என்ன பார்த்துருந்தோம், இதே போராட்டம் காந்தி அங்கே நடத்திக்கிட்டு இருக்காரு, அப்போ அந்த போராட்டத்தை இங்கே தமிழகத்தில் யார் வந்து முன்னிட்டு எடுத்து சென்றுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம். அது தொடர்ந்து லாஸ்ட் பேஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், இண்டிபெண்டன்ஸ் உடைய அந்த கடைசி ஒரு போராட்டம் எப்படி இருந்தது,
47களுடைய போராட்டங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தோம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இதெல்லாம் நம்மளுடைய சிலபஸ்ல கிடையாது. ஆனால் உங்களுக்கு கஷ்டமாக கொஞ்சம் கொஸ்டின் கேட்கணுன்ற பொழுது அந்த ஒரு 4 கேள்வி 5 கேள்வியில் ஒரு கேள்வி 2 கேள்வி இந்த மாதிரி வைப்பாங்க சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு டாப்பிக்கில் சிலபஸில் இருக்கக்கூடியது அந்த தலைவர்கள் சார்ந்து மட்டும்தான். ஆனால் அந்த தலைவர்கள் என்னென்ன போராட்டங்கள் பண்ணாங்க, அவங்க எந்த காலகட்டத்தில் பங்கேற்றாங்க, எந்த மாதிரி இயக்கங்களில் இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும்னா அந்த நிகழ்வுகள் மொத்தமாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் அந்த நிகழ்வுகள்லாம் நம்ம வந்து இங்கே சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு பின்னர் இருக்கக்கூடிய இந்தியா. அப்போ 1947களுக்கு அப்புறம் இந்தியாவுடைய செயல்பாடுகள் என்னவா இருந்தது அப்படின்றத எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அப்போ அது என்னென்ன ரீதியாக பார்த்துருப்போம், எக்கனாமிக் ரீதியாக பொருளாதார ரீதியாக நம்ம வந்து அதை அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துருப்போம். அதே போல் வெளியுறவு கொள்கைகள் அப்போ ஒரு ஃபாரின் பாலிசிஸ் என்னவா இருக்குன்றதையும் நம்ம வந்து அதிகமாக பார்த்துருப்போம். கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் அரசியலமைப்பு வளர்ச்சி. அப்போ நம்மளுடைய அரசியலமைப்பு வளர்ச்சி என்பது ஆங்கிலேயர்கள் வந்த புதுசில் எப்படி இருந்தது, அவங்களுடைய ஆட்சி பரப்பின் பொழுது எப்படி இருந்தது, அவங்க வெளியே செல்றதுக்கு அப்புறம் அதை நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ், எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் சொல்லி ரெண்டாக பிரிச்சிருப்பேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 தலைவர்களுடைய பெயர்கள் இருக்குது அப்படின்றதுனால அதை 2 கிளாஸாக எடுத்துருப்போம். அதை நம்ம வந்து இருக்கக்கூடிய நேஷனல் லீடர்ஸை தனியாகவும் பார்க்கலாம், அதே போல் ஸ்டேட் லீடர்ஸை தனியாகவும் பார்க்கலாம். இந்த மாதிரி 2 பிரிவுகளை நம்ம வந்து பிரிச்சுமே பார்க்கலாம். இதுதான் நமக்கு சிலபஸில் இருந்தது. சிலபஸில் இருக்கிறத தாண்டி நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன் சரிங்களா. சரி, அதில் நம்ம வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நம்ம என்னென்னலாம் படிக்கணும், என்னென்னலாம் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை ஒரு கொஞ்சம் குயிக் ரீடிங். ஏன்னா இந்த 14 கிளாஸில் நடந்ததையும் எல்லா பாயிண்ட்ஸையும் இப்போ இந்த 1 கிளாஸில் சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க, இதெல்லாம் கேள்வி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இம்பார்ட்டண்ட்டாக சில விஷயங்களை சொல்லுவோம் இல்லையா, அதை நீங்கள் இருந்து நோட் பண்ணிக்கலாம். அப்போது நான் வந்து இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு வந்து ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான் இருக்குது, நான் அதுக்குள்ளே எக்ஸாமுக்கு வந்துட்டேன் அப்படின்றவங்க முதல்ல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா. அது என்னென்னன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சரிங்களா. அஜெண்டாஸ் என்னென்னு சொல்லிடுறேன், அப்போ அது என்னென்னன்றதை பார்த்துருவோம் ஒன்று. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே வந்து படித்து முடிச்சிருக்கேன், ஸோ திரும்ப நான் படிக்கிறேன். ஸோ அதை நான் எப்படி எந்த வேலை வந்து என்னென்ன டாப்பிக்கு எந்த வகையில் கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் சரிங்களா. இது 2 அடிப்படையில் படிச்சிங்கன்னா மட்டுமே இந்த 2 ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடிய வந்து அந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி நான் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. சரி, இந்த வீடியோ தொகுப்பில் இப்போ நான் ஒரு பிபிடியாக ஒரு ஸ்லைடாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்லைட்ஸ் வந்து கிடச்சிரும் இல்லையா. PDF மூலமா கிடைக்க போகுது. இந்த ஒரு ஸ்லைடும் தனித்தனியாக எடுத்து படிங்க, ஒரு ஸ்லைடும் படிங்க அப்படின்னா நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த டாபிக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு ஸ்லைடில் இருக்கக்கூடிய டாப்பிக்ஸை நீங்கள் ஒரு நாளில் படிக்கிறீங்களோ ஒரு மணி நேரத்தில் படிக்கிறீங்களோ, ஆனால் இதை வந்து ஒரு தொகுப்பாக எடுத்து படிச்சிருங்க. இதுக்கு அடுத்த ஸ்லைடில் இருக்கக்கூடியது அடுத்தது. ஸோ இந்த மாதிரி டாப்பிக்ஸை செக்ரிகேட் பண்ணி தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக்ரிகேட் பண்ணி ஒரு டாப்பிக்காக முடிச்சுக்கிட்டு வந்துடுங்க சரியா. சரி, இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்கேன், தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்கேன். சரி, இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பிரம்ம சமாஜம் சரிங்களா. பிரம்ம சமாஜம் அப்படின்னும் போது அந்த சமாஜத்தை நிறுவியது யாரு, ராஜாராம் மோகன் ராய் அவர்களா. ஸோ ராஜாராம் மோகன் ராயை பற்றி இந்த இடத்துல படிச்சிடணும். வெறும் பிரம்ம சமாஜத்தை பற்றி மட்டும் படித்தா போதாது. பிரம்ம சமாஜம் வந்து 1828 காலகட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்டதுன்றது நமக்கு தெரியும். ஆனால் அதை தாண்டி நம்மளுடைய ராஜாராம் மோகன் ராய் அதோடைய ஃபவுண்டர் யாரு, ஸோ அந்த ஃபவுண்டர் இதற்கு முன்னால் ஆத்மீய சபைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாரு, அது எப்போ அப்படின்னா என்ன, அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி நாங்கள் வந்து சொல்கிறோம் அப்படின்னா அப்படின்னா என்னன்றதை பார்க்கணும். அவர் வேறு என்னென்ன போராட்டங்கள் எல்லாம் ஈடுபட்டார், அல்லது அவருடைய சித்தாந்தங்கள் வேறு என்னென்னலாம் இருந்தது, ஐடியாலஜிஸ் வேறு என்னென்னலாம் இருந்தது, அவர் எழுதக்கூடிய புத்தகங்கள் என்ன, பர்செப்ட் ஆஃப் ஜீசஸ்னு ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னா அந்த புத்தகங்கள் என்ன, மோனோதீஸ்ட்ஸ் பற்றி அவர் வந்து அதிகமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய கொள்கைப்பாடுகள் எல்லாமே நம்ம எழுதணும் சரிங்களா. அப்போது அவர் வந்து ஒரு உருவம் இல்லாத ஒரு கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வந்து உருவாக்கியிருக்காரு, இப்போ கல்கத்தால அந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காரு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஐடியல்லஸ் காட் வழிபாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை அங்கே படிக்க ஆரம்பிக்கணும். அடுத்தது பிரார்த்தனை சமாஜம் சரிங்களா. ஸோ பிரார்த்தனை சமாஜம் வரும்பொழுது இந்த இடத்துல நம்ம அதோடைய நிர்பராக இருக்கக்கூடிய ஆத்மரங்க பாண்டுரங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜம் படிக்கும்போது அதோடைய தலைவரை பற்றி அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஆனால் பிரார்த்தனை சமாஜம் படிக்கும்பொழுது அவ்வளோ தூரம் நீங்கள் உள்ளே போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் பிரார்த்தனை சமாஜம் படிக்கும்பொழுது அது யார் நிறுவியது, எந்த ஆண்டு நிறுவியது, அவங்க கூட துணையாக இருந்தது யாரு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சால் போதும். இதே பிரம்ம சமாஜத்தில் படிக்கும்போது அப்படி கிடையாது, பிரம்ம சமாஜத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அதை தாண்டி நமக்கு முதல்ல வரக்கூடியது ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு சரிங்களா. ஸோ அபாலிஷன் ஆஃப் சதி, சதி ஒழிப்புக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள், ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தையர் சரிங்களா. ஸோ மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு இதில் முக்கியத்துவமாக ஈடுபட்டு இருந்தார், அவருடைய வேறு ஒரு சபை என்ன, தத்துவபோதினி சபான்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா என்ன, அது வந்து
எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அப்போ அவங்கள பற்றி நீங்கள் படிக்கணும். அப்போது இந்த தேசிய மறுமலர்ச்சி அப்படின்ற தலைப்பு படிக்கும்பொழுது அந்த சமாஜத்தை மட்டும் படிக்காமல் அதை உருவாக்கக்கூடிய தலைவர்கள், அந்த தலைவர்கள் பற்றிய சில விஷயங்கள் சரிங்களா, அப்போ அவங்களுடைய புத்தகங்கள் அந்த மாதிரி சார்ந்து படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நமக்கு ஸ்கூல் புக்கில் யாரை பற்றியெல்லாம் அதிகமாக கொடுத்துருக்காங்களோ அவங்கள பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ ஆத்மரங்க பாண்டரங்க பற்றி பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கல, பிரார்த்தன சமாஜத்தை பொறுத்தளவுக்கு. அதனால் நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் பிரம்ம சமாஜத்துலேருந்து கண்டிப்பாக நிறைய கேள்விகள் வருது, அப்போ அதை படிக்கணும் சரிங்களா. அடுத்தது நம்மளுடைய ஆரிய சமாஜம் சரிங்களா. இப்போ ஆரிய சமாஜத்தை நிறுவியது யாரு? ஸோ தயானந்த் சரஸ்வதி அவர்கள் நிறுவியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்போ தயானந்த் சரஸ்வதியோடைய இயற்பெயர் என்ன? முல் சங்கர். அப்போ அந்த அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்துருப்போம் சரிங்களா. இதை தாண்டி இங்கே நம்ம படிக்கும்பொழுது அவர் வேறு ஏதாவது இயக்கங்கள் ஆரம்பிச்சிருக்காரா, அல்லது வந்து வேறு என்ன மாதிரியான மூமெண்ட்டில் வந்து அவர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் சரிங்களா. அப்போ சுத்தி மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் நடத்தியிருப்பாரு. அப்போ அது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சிருக்கணும் சரிங்களா. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தி மூமெண்ட்டை தாண்டி அவர் வேறு என்ன மாதிரியான புத்தகங்கள் ஏதாவது எழுதியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ அவர் எழுதின புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து குறிப்பிடலாம் சரிங்களா. இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய காலகட்டங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஏவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்கூல் கூட ஞாபகம் வச்சுருந்துருப்போம் இல்லையா, தயானந்த ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து கூட ஆரம்பிச்சிருந்தாங்க சரிங்களா. ஸோ அது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. எது நம்மளுடைய ஆரிய சமாஜம் வரும்பொழுது அப்போ 1875 வந்துச்சு சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுவாமி தயானந்த் சரஸ்வதி அவர்கள் எழுதியிருக்காரு. அதே அவருடைய டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா சுதி மூமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் ஞாபகம் வச்சுங்க. அவருடைய பெயர் இயற்பெயர்னு பார்க்கும்போது முல் சங்கர்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ இதை தாண்டி வந்து நம்ம வந்து இங்கே பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் ஆஃப் ஹிந்துயிசம் அப்படின்னு சொல்லிட்டுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஞாபகத்தில் வச்சிருக்கணும் சரிங்களா. யார? நம்மளுடைய சுவாமி தயானந்த் சரஸ்வதி அவர்களை சரிங்களா. இதெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும் சரிங்களா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமகிருஷ்ணா மிஷன் சரிங்களா. ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த கேள்வியை பிரதானமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவியது யாரு? ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவியது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணா மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமகிருஷ்ணா பரமஹம்சருடைய டிசைபிள்ஸ் அவருடைய சீடர்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கொண்டு வந்திருப்பாரு. அப்போ அவருக்கு முன்னாடி நீங்கள் படிக்கும்பொழுது இந்த ராமகிருஷ்ணா மிஷன் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ராமகிருஷ்ணா பரமஹம்சரை பற்றி கொஞ்சம் படித்து வச்சுருங்க. அவர் வந்து ரொம்ப எளிமையானவர். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒரு சில அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட சில விஷயங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி படித்து வச்சுங்க. சாரதா தேவி அவர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் திருமணம் செய்து வச்சிருந்தாரு, காளி கோயிலுடைய பிரீஸ்டாக இருந்தார். இந்த மாதிரியான விஷயங்களை ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து படிக்கும்போது ராமகிருஷ்ணா மிஷனை பற்றி வந்து படிக்கணும். ராமகிருஷ்ணா மிஷனை பற்றி படிக்கும்போது நிச்சயமாக நம்ம வந்து எதை ஞாபகம் வச்சுக்கணும்? நரேந்திரநாத் தத்தா அவர்களை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது நம்மளுடைய சுவாமி தயானந்த் நம்மளுடைய சுவாமி விவேகானந்தர் அவர்கள். ஸோ அவருடைய இயற்பெயர் இந்த நரேந்திரநாத் தத்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்து வச்சிருக்கணும். அவருடைய அந்த சிக்காகோ மாநாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்போ சிக்காகோ மாநாடு நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த மாநாடு எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். 1893 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாநாடு கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த மாநாட்டில் அவர் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு பேச ஆரம்பிச்சவருடைய ஒரு வெளிப்பாடு என்பது உலக நாடுகளில் அவ்வளோ ஒரு அதிர்வலைகளை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இங்கே தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. அவர் எப்பேற்பட்ட கொள்கைவாதி அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமகிருஷ்ணா மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? எல்லாத்துக்குமே அந்த இயர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இது எல்லாத்துக்குமே இயர் இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதில் நமக்கு ஒன்று ஒன்றுக்கு 1828 இருக்கட்டும், அல்லது 1875 இருக்கட்டும், அல்லது 1897 இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் நம்மளுடைய இயர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து கேள்வி நிறைய முறை கேட்குறாங்க. ஸோ அதனால் அதையுமே படித்து வச்சிருக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமகிருஷ்ணா மிஷனை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய உழைப்பாளர் தினம் சொல்கிறோம் இல்லையா, மே 1 அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மே 1, 1897 கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் ராமகிருஷ்ணா மிஷன் சரிங்களா. ஸோ அதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி அடுத்தது தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இதில் வந்து டிரான்ஸ்லேஷனில் கொடுக்கல பிரம்மஞான சபை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே குறிப்பிடுவோம் சரிங்களா. அப்போ பிரம்மஞான சபை எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்ற கேள்வி வரும்பொழுது ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. பிரம்மஞான சபை நம்ம உருவாக்கும் பொழுது 1875 காலகட்டங்களில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா சரிங்களா, யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டம் என்பது வேறு சரிங்களா. ஸோ அதனால அதோடைய டைம் ஆஃப் டிஃபரன்ஸ் கரெக்டாக கொஸ்டின் கரெக்டாக புரிஞ்சு படிச்சு வச்சுங்க. அங்கே மேடம் லெவட்ஸ்கி அவர்களும் HS ஆல்காட் அவர்களும் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியோசபிக்கல் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய பிரம்மஞான சபையை உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. அதற்கு பின்னால அதில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக பொறுப்பேற்றவர் தான் நம்மளுடைய அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் சரிங்களா. அதை தாண்டி பிரம்மஞான சபையை பற்றி அங்கே எப்போ கொண்டு வந்தாங்க, எந்த இடத்துல கொண்டு வந்தாங்க,
இங்கே எப்போ கொண்டு வந்தாங்க, இங்கே நமக்கு அடையாரில் கொண்டு வந்திருக்காங்க, அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நம்ம இங்கே தெரிஞ்சு வச்சிருந்தா போதும், சரிங்களா? ஸோ இது மட்டும் நம்ம படிச்சு வச்சுக்கிட்டா போதும். அடுத்தது இது சார்ந்து தியோசபிக்கல் சொசைட்டி சார்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் ஆரம்பித்த பத்திரிகைகள் என்னென்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் சேர்த்து வந்து நம்ம இங்கே தெரிஞ்சு வச்சுக்கணும். காமன் வீலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒன்று, சரிங்களா? சத்திய சதோக் சமாஜ் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லக்கூடியது. சத்திய சதோக் சமாஜ் நம்ம சொல்லும்பொழுது இதோடைய நிருபர் அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜோதிராவ புலே அவர்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஜோதிராவ புலே அவர்களையும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சாவித்ரி பாய் புலே அவர்களையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அவங்களுடைய ஒரு வெளிப்பாடு, அவங்களுடைய செயல்பாடுகள் என்னவா இருந்தது. அப்போ 1872 காலகட்டங்களில் ஜோதிராவ புலே அவர்கள் வந்திருப்பாரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சத்திய சதக் சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருக்காரு, சரிங்களா? ஸோ குலாம்கிரியில் வந்து குலாம்கிரி அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் எழுதியிருப்பாரு. யார்? நம்மளுடைய ஜோதிராவ புலே அவர்கள் எழுதியிருப்பாரு. ஸோ இதுலேயும் இந்த இயர் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 1870 இதை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோடைய ஒர்க்ஸ் ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அன்டச்சபிள்ஸுக்காக அவங்களுக்கு இந்த சமூகத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு ஆதரவாக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பாக பார்க்கப்படுது. அவங்களுக்குமான அந்த பள்ளி கல்வி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு, சரிங்களா? அடுத்தது யங் பெங்கால் மூமெண்ட்டு. ஸோ நம்ம வந்து பெருமளவில் இதை வந்து பார்க்கல, இதுதான் யங் பெங்கால் மூமெண்ட் பத்தி ஒரு வாட்டி பாத்துருங்க, சரிங்களா? சோ இதை தாண்டி அதை வந்து ஆரம்பிக்கக்கூடியவர், சரிங்களா? அதோடைய நிருபரா இருக்கக்கூடியவர். சோ அதை வந்து பாத்தீங்கன்னா டெரோசி, சரிங்களா? சோ அவரையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கணும். ரொம்ப பெருமளவுல கேள்வி வரது கிடையாது, இது குரூப் 1 ஸ்டாண்டர்டு, பட் இருந்தாலும் சும்மா அதோடைய பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது இஸ்லாமிக் சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த இயக்கங்கள் யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? யார் நம்ம ஆரம்பிச்சிருக்காங்க? நம்மளுடைய சையத் அகமது கான் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருப்பாரு, சரிங்களா? ஸோ சையத் அகமது கான் அவர்கள் வந்து முதல்ல தியோபந்த் அமைப்பு, ஸோ இதற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிராகனு சொல்ல முடியாது, கொள்கை ரீதியாக எதிராக சொல்லிக்கலாம், சரிங்களா? அப்போது இவங்க அடுத்த காலகட்டங்களில் நமக்கு வந்து ஆங்கிலேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் வந்து இங்கிலீஷ் சார்ந்த புத்தகங்களை வந்து அதிகமாக படித்து அப்போ அந்த ஒரு காலகட்டத்துக்கு வரும்போது தான் சயின்டிஃபிக் ரீதியான புத்தகங்கள் படிக்கும்பொழுது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த இடங்களில் வேலை வாய்ப்பு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டு கலாச்சாரங்களுக்கு நம்ம எப்படி பிரம்ம சமாஜத்தை சொல்கிறோம் அந்த மாதிரி இஸ்லாமிக்கில் இவங்க கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சீர்திருத்த இயக்கங்கள் அலிகார் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யார் கொண்டு வந்திருப்பார்? நம்மளுடைய சையத் அகமது கான் அவர்கள் கொண்டு வந்திருப்பார். ஆனால் அதே இதில் தியோபந்த் சொசைட்டி அப்படி தியோபந்த் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கு எதிராக. ஏன்னா என்ன இதில் வந்து உருது ஸ்பீக்கிங் இருக்கணும், இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைய கருத்தாக ஆக்கப்பட்டு குரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் படிக்க வைக்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து தியோபந்த் மூமெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. இதே நம்மளுடைய அலிகார் மூமெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. அலிகார் மூமெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இல்லை ஆங்கிலேயம் சார்ந்து இருக்கக்கூடிய புத்தகங்கள், ஸோ அதில் வந்து மொழிபெயர்ப்புகள் செய்ய ஆரம்பிக்கப்பட்டது. அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அந்த ஸ்கூலே பின்னாட்களில் காலேஜ் யூனிவர்சிட்டியாக மாறி இருக்கு, சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அலிகார் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டுமே நம்ம வந்து குறிப்பிட்டிருப்போம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து அந்த காலகட்டங்களில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை தாண்டி நம்ம இந்த இஸ்லாமிக் சீர்திருத்த இயக்கங்கள் படிக்கும்பொழுதே இது கூடவே என்ன பார்க்கணும், இந்த பார்சி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸு சீக் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அது கேள்விகள் பெருமளவில் வர்றது கிடையாது, பட் இருந்தாலும் படிக்கும்பொழுது கொஞ்சம் அதை விட்டுட்டு போயிட்டாமல், ஏன்னா அதுலேருந்து ஒரு நேரம் சப்போஸ் கேட்டுட்டா என்ன பண்ணுறது பிரதானம் சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான், இதுதான் பிரதானமாக கேள்வி கேட்க போகிறாங்க. ஒரு வேலை கேட்டுட்டாங்க அப்படின்னா அதில் கேட்குறாங்கன்னா ரொம்ப பெருசாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டவில்ல பார்சி சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்க. அதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் யார் யார் அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். நம்மளுடைய நவரோஜி, நம்மளுடைய தாதாபாய் நவரோஜி இருந்தார், இது மாதிரியான சில தலைவர்களுடைய பெயரை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது குறைந்தபட்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் ஒத்துழைக்கக்கூடிய வகையில் கொண்டு வரப்பட்ட பத்திரிகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராஸ்து கோஃப்தாரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிடுவோம் இல்லையா. ஸோ ராஸ்து கோஃப்தாரை பற்றி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, சரிங்களா? அது இல்லாமல் கேஆர் காமா அவர்கள் வந்து அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இங்கே தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ இந்த மாதிரி இஸ்லாமிக் சீர்திருத்த மூமெண்ட்ஸு, பார்சி சீர்திருத்த மூமெண்ட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸு. சீக் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்னு வரும்போது நம்ம அதை வந்து இரு பிரிவுகளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருப்போம் இல்லையா. ஸோ நாம்தாரி மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சிருப்போம். நம்மளுடைய பாபா ராம்சிங் அவர்கள் வந்து
ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நாம்தாரி இயக்கம், சரிங்களா? அதாவது நம்மளுடைய சீக் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லேயே இரு பிரிவுகளாக நம்ம வச்சிருப்போம். அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நிரம்காரி இயக்கம். ஸோ நிரம்காரி இயக்கம் என்பது வந்து பார்த்திங்கன்னா பாபா தயாள் தாஸ் அவர்களால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டுவரப்பட்டிருக்கும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுருந்துருக்கணும். இது எல்லாம் எதற்கு முன்னோடிகளாக நம்ம வரும்போது நம்மளுடைய சிங்கு சபா அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிடும். அப்போது சீக் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் நான் இங்கே பேசும்பொழுது அது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மூன்று அமைப்புகள், ரெண்டு அமைப்புகள் சார்ந்து கொஞ்சம் படித்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, சரிங்களா? ஸோ இதை மட்டும் பார்த்தா நம்ம இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வந்துடும், ஓகேவா? அப்போ நான் இங்கே எது எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன், அப்போ அவங்களோட பெயர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன்னா, எது அந்த அமைப்பு ஆரம்பித்தவங்க யாருன்னு பார்த்துருக்குன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்ன, அதோடைய வருஷம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நிறைய முறை கேள்வி கேட்ட ஒன்று. இப்போ இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன தெரியுமா ஒர்க் அவுட் பண்ணணும், இதில் எது முதல்ல வந்தது எது பின்னால் வந்ததுன்றது தெரிஞ்சு வச்சுங்க. முடிஞ்சாலும் நம்மளே அந்த ஆர்டர் தான் வச்சுருப்போம், பட் இருந்தாலும் இதில் எது முன்னே வந்தது எது பின்னே வந்தது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, சரிங்களா? ஏன்னா நமக்கு கிரானலஜிக்கல் ஆர்டரில் காலவரிசைப்படுத்துங்க அப்படின்ற கேள்வி ரிப்பீட்டடாக கேட்கப்படுது, சரிங்களா? அது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. இப்போ அது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்லைட், சரிங்களா? அதில் நம்ம பார்க்கும்பொழுது பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒரு நேஷனல் நீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசியம் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். அதிலேயே நம்மளுடைய ஜோதி பாபா புலையவர்களை பற்றியுமே வந்து பார்த்துட்டோம், சரிங்களா? இதை தாண்டி தமிழகத்திலையும் பக்கத்தில் கேரளாவையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு ஸ்லைடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். இதை நம்ம தனியாக பார்த்துக்கணும். இதில் நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுடைய நாராயணகுருவை பற்றி கொடுத்துருக்கேன். நாராயணகுருன்னு வரும்போது நாராயணகுரு தர்ம பரிபாலன யோஜனை அப்படின்னு சொல்லிட்டு யோகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அமைப்பை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு, சரிங்களா? 1902 காலகட்டங்களுக்கு அப்புறம். அது இல்லாமல் அவர் வந்து அறிவுபுரத்தில் ஒரு கோயிலுக்கு கொண்டு வந்திருப்பார் 1888. அப்போ ஒடுக்கப்பட்ட ஒரு பிரிவில் இருந்து வரக்கூடியவர். அதை தாண்டி இப்படியெல்லாம் வந்து கொடுமைகளை வந்து மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அமைப்பாக இவர் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. இவருடைய சீடர்களில் இவர் நம்மளுடைய விசுவாசிகள் சொல்லும்போது சாதாரண ஐயப்படலாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடலாம், சரிங்களா? அப்போ இவரை பற்றி நம்ம படிக்கும் பொழுது இவருடைய அமைப்பு என்னன்றதை படிக்கணும். அதை தாண்டி அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டு வந்தார் அப்படின்றத படிக்கணும், சரிங்களா? ஸோ ஐயங்காலியும் அதே போல தான், சரிங்களா? ஸோ ஐயங்காலி இவரால் இவரை மாதிரியே ஈர்ப்புற்றவர். அவர் வந்து ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாரு. அது எந்த வருஷம் ஆரம்பிக்கிறாரு? இவங்க ரெண்டு பேரும் பிறந்த இடம் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, சரிங்களா? அதுக்கு அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு ராமலிங்க அடிகள், அதே போல் அயோத்தி தாச பண்டிதர் அவர்கள். ஸோ ராமலிங்க அடிகள்னு வரும்போது திரும்ப 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 ரிப்பீட்டடாக கொஸ்டின் வரக்கூடிய ஒரு ஏரியா வள்ளலார். ஸோ வள்ளலாரை வச்சு நமக்கு வள்ளலார் வந்து மருதூரில் பிறந்திருக்காரு அப்படின்ற விஷயத்தில் ஆரம்பித்து அவர் என்னென்ன மாதிரியான செய்தி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்றதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஒன்று ஒன்றா ஒரு ஒரு பாயிண்ட்டை கூட விட்டுறாதீங்க ராமலிங்க அடிகள் படிக்கும்பொழுது. எல்லாத்துக்கும் முக்கியம் கொடுங்க. அருட்பெரும் ஜோதி என்று நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கோம் இல்லையா? அப்போ வந்து இறைவன் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோதி வடிவத்தில் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி இவரோட சேயிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்கும், சரிங்களா? அந்த சேயிங்ஸ் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றதையுமே நம்ம வந்து இங்கே ஞாபகம் வச்சுனோம். அப்போது சர்வீஸ் டு மேன்கைண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ் அ பாத் ஆஃப் மோக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் குறிப்பிட்டிருப்பார். சர்வீஸ் டு மேன்கைண்ட் இஸ் பாத் ஆஃப் மோக்ஷா. அப்போ மோக்ஷத்திற்கான ஒரு வழி என்பது வந்து நம்ம எதை வந்து குறிப்பிடலாம், நம்ம வந்து மனித குலத்துக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா? நம்மளுடைய ராமலிங்க அடிகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசியிருப்பார். ஜீவகாருண்யன்ற கான்செப்டை பற்றி பேசியிருப்பார். அப்படி அந்த ஒரு விஷயத்தை பேசும்போது தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்ற அந்த ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய இதில் பேசியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் நம்மளுடைய சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருப்பாரு 1865 காலகட்டங்களில். அதை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அந்த அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றமும் செய்திருப்பார். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்திருப்பார் இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் இங்கே படிக்கிற மாதிரி இருக்கும். திருவருட்பா கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது நம்ம படிக்கும்போது அயோத்தி தாச பண்டிதர் அவர்களை வந்து படிக்கிறோம். அயோத்தி தாச பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுதே அவர் ஆரம்பித்த இயக்கத்தையும் அவர் ஆரம்பிக்கக்கூடிய பத்திரிகைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? அப்போ 1876 காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த அத்வைதானந்தா சபா அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிட்டோம் இல்லையா? அந்த சபையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருப்பாரு. அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜான் ரத்திரம், சரிங்களா, அவரோட வந்து சேர்ந்து திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்புமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருப்பாரு. அதை தொடர்ந்து திராவிட பாண்டியர் அப்படின்ற ஒரு இதழியுமே வந்து பார்த்தீங்கன்னா மேகசீனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். திராவிட மகாஜன சபா அப்படின்னு சொல்லிட்டு 1891 காலகட்டங்களில் கொண்டு வந்திருப்பார். இதை ஞாபகம் வச்சுக்கணும்.
அதுக்கப்புறமா அதோடைய மாநாடு ஒன்று வந்து பார்த்தீங்க, கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் வந்து நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். 1907 காலகட்டங்களில் ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு வார இதழையும் கொண்டு வந்தார். அது புதன்கிழமை வெளியிடப்பட்டிருக்கு. இந்த இதழே 1908 வந்து பார்த்தீங்கன்னா பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. 1914 அவருடைய மரணம் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதழ் நடத்தி கொண்டு வரப்பட்டது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டவர்களுக்காக கடைசி வரைக்கும் குரல் கொடுத்த ஒரு நபராகவும் வந்து நம்மளுடைய அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் பார்க்கப்பட்டாரு. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன், ஸோ மெயினாக இந்த ரெண்டு கேரக்டர் ரொம்ப அதிகமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்புறம் புதுசாக படிக்கிறேன்னு வரும்போது இந்த ரெண்டுத்தையும் இந்த ஸ்லைடு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தபடிங்க. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி நமக்கு டிஎன்பிசியில கேட்டுருவாங்க, சரியா? அடுத்தது நம்மளுடைய இயர்லி அப்ரைசல் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் விதிகளுக்கு எதிரான ஆரம்ப கால எழுச்சிகள், சரிங்களா? ஸோ ஆரம்ப கால எழுச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வரும்பொழுது ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பெசன்ட் ரிவோல்ட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது நம்மளுடைய ட்ரைபல் ரிவோல்ட், சரிங்களா? பழங்குடியினருக்கான புரட்சிகளை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ பழங்குடியினருக்கான புரட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிலது பேசியிருப்போம். இதை தாண்டி மன்னர்களுக்கான போராட்டங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதனால நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா மூணுத்தையும் வந்து ஒன்று ஒன்றா பிரித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? சரி, இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த பெசன்ட் ரிவோல்ட்ஸ் தான். ஸோ பெசன்ட் ரிவோல்ட்டில் இதில் இதுதான் நமக்கு புக்கில் இருக்கக்கூடியது. நிறைய பெசன்ட் ரிவோல்ட்ஸ் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெசன்ட் ரிவோல்ட்ஸ் கிடையாது, நிறைய பெசன்ட் ரிவோல்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அப்படி நம்ம பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் நம்ம படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. குரூப் ஃபோருன்றதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் இருக்கக்கூடிய ரிவோல்ட்டை மட்டும் படித்தா போதுமான இருக்கும். இதுல இருந்து தான் கேள்விகள் கேட்கறாங்க. ஒருவேளை இது குரூப் 1 இருக்குன்ற பட்சத்துல நான் இந்த பெசன்ட் ரிவோல்ட்ஸ் மட்டும் இல்லாம நமக்கு கொஞ்சம் யுபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடியதெல்லாம் நான் எடுத்து எக்ஸ்ட்ராவா தொகுத்து கொடுக்கலாம், சரிங்களா? நமக்கு இது நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ன்றதுனால 11th 12th இருக்கத்தையும் சேர்த்து தான் ஆப்வியஸா எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்ப இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இங்க போதுமானதா இருக்கும், சரிங்களா? ஸோ அப்படி நம்ம பார்க்கும்பொழுது இண்டிகோ கிளர்ச்சியை பார்க்கணும், டெக்கான் கலவரம் பார்க்கணும், பசாரி இயக்கம் பார்க்கணும், வஹாபி கிளர்ச்சி, பாப்னா கிளர்ச்சி, அப்புறம் பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரிவோல்ட்டையும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இயக்கங்கள், கலவரங்களும் கிளர்ச்சிகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாற்றாலே போதுமானதாக இருக்கும், சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், வஹாபி கிளர்ச்சி எந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படின்றது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இந்த கிளர்ச்சிகளை பொறுத்தவரைக்கும் நான் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நிறைய இதுக்குள்ள போக தேவையில்லை, எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக இருந்தே பார்த்துருக்கோம். எந்த காலகட்டங்களில் நடந்தது, யார் வந்து தலைமையேற்று நடத்தினா அப்படின்ற விஷயங்கள் மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். அல்லது எந்த பகுதியில் நடந்துச்சு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு, இந்த மாதிரி ஆரம்பிக்கும் பொழுது கிளர்ச்சிகளில் கேட்கும் பொழுது எந்த பகுதிகளில் நடந்ததுன்ற கேள்விகள் அதிகமாக வந்து கேட்கப்படுது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்று ஒன்றுக்கும் தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா போதும். இப்போ அப்துல் வஹாப் இருப்பார், 1830 1861 காலகட்டங்கள் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடத்தப்பட்டது இந்த மாதிரியான போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ ஃபசாரி இயக்கம் இருக்குது, ஃபசாரி இயக்கம் 1839 1862 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடத்தப்பட்டது அப்படின்ற தீம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து படிக்கும்பொழுது யாரை பற்றி வந்து அதிகமாக படிப்போம், இந்த ஹசி ஷரீதுல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருப்பார், அவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா படிப்போம். அவர் வந்து இந்த இயக்கத்துக்கு அதிகமாக வந்து போராடி இருப்பார். ஸோ அதை தாண்டி வரும்போது அவருடைய அடுத்த வாரிசுன்னு சொல்லும்போது தூதுமையான பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா படிச்சிருப்போம். ஏன்னா கடவுளுக்கு சொந்தமானது அந்த நிலங்கள் அப்படின்ற ஒரு வாசகம் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பார், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் பிரதானமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிகோ புரட்சி, சரிங்களா? இண்டிகோ கிளர்ச்சி நம்ம வந்து குறிப்பிடலாம், சரிங்களா? 1859 1860 காலகட்டங்கள் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கக்கூடிய ஒரு புரட்சி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இண்டிகோ கிளர்ச்சி, சரிங்களா? இந்த நாதியா மாவட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிகோ கிளர்ச்சி என்பது வந்து நடந்துகிட்டு இருந்தது. இதுக்கு வந்து ஒரு கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா இதற்கு சில நேரங்களில் போலீஸ் ஆக்ஷனோட முடிச்சிருவாங்க, இந்த கலவரத்தை அடிச்சியோ இல்லை அடக்கி ஒடுக்கிடுவாங்க. சில நேரங்களில் இதை அடக்கி ஒடுக்கினதுக்கப்புறம் இதில் ஏதோ ஒரு நல்லது இருக்குது, இதை நம்ம வந்து ஒரு குழு கொண்டு வந்து ஒரு ஆக்டாக கொண்டு வருவோம். இந்த மாதிரி சில நடவடிக்கைகள் வந்து அவங்க சைட்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கோம் இல்லையா, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சு வச்சிருக்கோம். இண்டிகோ கமிஷன் 1860 காலகட்டங்களில் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போது அது இந்த காலகட்டங்களில் இந்த புரட்சிக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்டது அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இங்கே திகாம்பரம் என்பவரும் விஸ்வாஸ் என்பவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போராட்டத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படித்து வச்சிருக்கணும், சரிங்களா? இதெல்லாம் பார்த்தாலே விவசாயிகள் புரட்சிக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது பழங்குடியினருடைய புரட்சி, அதே மாதிரி நாங்கள் எப்படி சொல்லணும் விவசாயிகள் புரட்சிக்கு எப்படி பார்த்தப்போ
அதே மாதிரி யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது, எந்த பகுதியில் கொண்டு வரப்பட்டது, இதற்கு பின்னால் எதனா ஆக்ட் கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கா அல்லது கமிஷன் கொண்டு வரப்பட்டிருக்கா அப்படின்றத மட்டும் படித்தாலே போதுமானதாக இருக்கும், சரிங்களா? ஸோ அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுடைய போர் நான் வந்து மூணு பிரிவுகளாக பிரிச்சிருக்கேன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பெசன்ட் ரிவோல்ட்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ரைபல் ரிவோல்ட்டு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மன்னர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய போர்கள். இந்த போர்கள்லேருந்து பெரும்பாலும் கேள்விகள் கேட்பது கிடையாது, புரியுதுங்களா? மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதில் க்வெஸ்சன் ஏரியான்னு சொல்லிட்டு பெரும்பாலும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு மற்றதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குன்ற பட்சத்தில் நான் இன்னும் இதை படிக்கல அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு வாங்க, சரிங்களா? ஸோ ஏன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் சப்போஸ் கேட்கலாம், பட் இருந்தாலும் பெரும்பான்மையான கேள்விகள் வர்றது கிடையாது. இந்த போர்கள் இருந்து வரணும் அப்படின்னா கர்நாடிக் போராகட்டும், அதாவது பிளாஸ்டிக் போராகட்டும், பக்சார் போராகட்டும், யாருக்கும் யாருக்கும் இடையே நடந்தது அப்படின்றத மட்டும் நீங்க இங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானதாக இருக்கும். யாருக்கும் யாருக்கும் இடையே நடந்தது, இந்த போராட்டத்துடைய முடிவுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ட்ரீட்டிஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? அப்போ இந்த போர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பெரும்பாலும், அதாவது மத்ததை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அப்படியே நீங்க இதை படிக்கும்போது இது ரொம்ப கதைகளா நிறைய போயிட்டு இருக்கும் இல்லையா. சோ அதெல்லாம் தாண்டி யார் யார் என்னென்ன பண்ணாங்க, அதாவது யாருக்கும் யாருக்கும் போர் நடந்தது, எந்த ஆண்டு நடந்தது அப்படின்றத மட்டும் பாத்துக்கிட்டா போதுமானதா இருக்கும். இப்ப பிளாஸ்டிக் போர் நடக்கு அப்படின்னா 1757 வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் போர் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுங்க. அப்ப ட்ரீட்டி ஆஃப் ஹலிநகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் போருடைய ஒரு இறுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கையெழுத்தாயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ அந்த இடத்துல யாருக்கும் யாருக்கும் போர் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வரும்போது நம்மளுடைய சிராஜ் உத்தவல்ல ஆபியஸா, சரிங்களா? அப்ப ராபர்ட் கிளைவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்ப்புறத்துல இருந்தாரு. இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம இங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியத்துவம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பக்சார் போர் வந்து பாத்தீங்கன்னா 1764 காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். ஸோ பக்சார் போருக்கு ஸோ யாருக்கும் யாருக்கும் நடந்தது, அப்போ மீர் காசிம் வந்து பாத்தீங்கன்னா மீர் ஜாஃபர் வந்து ரீப்ளேஸ் பண்ணி வந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு போராட்டமா நடந்துட்டு இருக்கும். எங்க நம்மளுடைய ஷா அலாம், சிராஜ் உத்தவ்லா, அதுக்கப்புறம் வரக்கூடியவர்கள், ஸோ அதே போல வந்து மீர் காசிம், ஸோ இவங்க எல்லாரும் முன்னு சேர்ந்து ஜென்ரல் ஹெக்டருக்கு வந்து, ஸோ இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போராட்டம் என்பது இடையிடையே நடக்குது. இதோடைய ஒரு முடிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் கையெழுத்தாகும். இதுக்கப்புறம் அவங்களுடைய ஆங்கிலர்களுடைய ஏகாதிபத்தியத்துவம் வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த வலுப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்து பார்த்திருப்போம், சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சணும். இப்போ கர்நாடிக் போர் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கர்நாடிக் போர்ல எத்தனை கர்நாடிக் போர் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது, அப்போ முதலாம் கர்நாடிக் போர் இருந்தது, இரண்டாம் கர்நாடிக் போர் இருந்தது, மூன்றாம் கர்நாடிக் போர் இருந்தது, 1746 காலகட்டங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இந்த போர்கள்லாம். ஸோ அப்படி ஒரு ஒரு போரா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போர் யாருக்கும் யாருக்கும் இடையே நடந்தது. அப்போ முதல் கர்நாடிக் போருடைய முடிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் அடையார் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன உடன்படிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா கையெழுத்தாகி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அங்க ஒரு இன்டர்நேஷனல் ரீதியா நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த ஆக்ஸ்லா செப்பலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடன்படிக்கை வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்தாகி இருக்கும் ஆஸ்திரியாவாருக்கு அப்புறம், சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து இங்க அதோடைய இம்பாக்ட், அதோடைய ஒரு எதிர்வலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம வந்து பார்த்துருக்கணும். ஏன்னா அங்க நம்ம நார்த் அமெரிக்கா கொடுத்துருவாங்க, இங்க மெட்ராஸ் கொடுத்துருவாங்க, அந்த ஒரு பரிமாற்றம் என்பது நடந்துகிட்டு இருந்ததுன்றது தெரிஞ்சு வச்சிருக்கணும். இரண்டாவது கர்நாடிக் போர் நடக்கும், ஸோ அதுல வந்து ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கையெழுத்தாகும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்றாவது கர்நாடிக் வார் நடக்கும். ஸோ மூன்றாவது கர்நாடிக் வார் நடக்கும்போது ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட அந்த 7 இயர்ஸ் வார் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 ஆண்டு போர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்க்ளூட் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்ப ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் ஒப்பந்தத்துக்கு அப்புறம் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுட்டா போதுமானதா இருக்கும். அடுத்து நம்மளுடைய மைசூர் போர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கும், ஆங்கிலோ மைசூர் வார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப நான்கு போர்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலோ மைசூர் வார் 1 ஆரம்பிச்சு ஆங்கிலோ மைசூர் வார் 4 வரைக்கும் நடந்திருக்கும். எந்த மன்னருக்கும் யாருக்கும் இடையே நடந்தது, அதே மாதிரி என்னென்ன வந்து ட்ரீட்டிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கையெழுத்தாக ஆரம்பிச்சது. 1767 காலகட்டங்களுக்கு அப்புறம் துவங்கப்பட்ட இந்த போர் என்பது என்னென்ன ட்ரீட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கையெழுத்தாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் முதல் மைசூர் போர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கையெழுத்தாகி இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரீட்டிஸும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த வருஷத்துல போர் நடந்தது, யாருக்கும் யாருக்கும் இடையே போர் நடந்தது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் சைனா இருக்கும், ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர் சைனா இருக்கும், ட்ரீட்டி ஆஃப் செரிங்கப்பட்டினம் சைனா இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் எதுல, ஆங்கிலோ மைசூர் வார், சரிங்களா? ஆங்கிலோ மைசூர் வார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் நீங்க இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மாதிரி இருக்கும், சரிங்களா? இது பார்த்தா போதுமானதா இருக்கும். இப்ப அதே மாதிரி இப்ப மைசூர் வார் பார்த்திருப்பீங்க, அதே போல வந்து மராத்தா வார் பார்க்கணும், சரிங்களா? இப்போ மராத்தா வார்னு வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூன்று வார்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா
பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். மரத்தாவர் 1, மரத்தாவர் 2, மரத்தாவர் 3 சொல்லிட்டு ஒரு 3 போர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்திருக்கும். அது இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கதைகள் உட்பிரிவுகள் நிறைய போயிட்டு இருக்கும். நமக்கு வந்து அவ்வளோ இது போக தேவையில்லை. ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் வந்தது, ட்ரீட்டி ஆஃப் சால்பாய் வந்தது அப்படின்னா விஷயங்கள் மட்டும் நம்ம வந்து இங்கே தெரிஞ்சு வச்சா போதும். ட்ரீட்டி ஆஃப் வாடகான் வந்துச்சு, ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்ம இங்கே தெரிஞ்சு வச்சுப்போம். அதை தொடர்ந்து 2 மராத்திய வார்களில் இந்த ட்ரீட்டி ஆஃப் இந்த ராஜ்புரகத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படின்றத தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் இறுதியாக எல்லாருமே வந்து எல்லா பேச்சுவாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா சரணடைஞ்சிருவாங்க. ஸோ அதோட வந்து ஆங்கிலோ மராத்தா போருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கும் சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். இதை தொடர்ந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இங்கே நான் பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாபெரும் கிளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய, அதாவது இந்த கிரேட் ரிவோல்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பெரும் புரட்சி சரிங்களா. ஸோ இந்த பெரும் புரட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1857 பெரும் புரட்சி, கிரேட் ரிவோல்ட், கிரேட் ரிபல்லியன் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடக்கூடியது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க சரிங்களா. இதில் ரிப்பீட்டடாக கேள்விகள் நமக்கு எப்படி வந்துகிட்டு இருக்கு, ரெண்டே பேட்டர்ல தான் இதில் வந்து கேள்விகள் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா. ஸோ மற்றபடி இதோடைய காசஸ் கேட்கறது கிடையாது, இமீடியட் காஸ்ட்ல இருந்து எப்பயாவது ஒரு கேள்வி வரும் சரிங்களா. ஸோ ஏன்னா நம்ம வந்து மங்கள் பாண்டியை பற்றி படிச்சிருப்போம், அது இமீடியட் காஸ்ட் ஒரு கேள்வி வரும். அல்லது இதில் எப்படி கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, இது எந்த இடத்துல போர் நடந்தது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல பேசியிருக்கோம், எந்த இடத்துல போர் நடந்தது, அதில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எந்த மன்னர்கள் அல்லது யார் வந்து போர் செய்தாங்க, எந்த போர் தளபதிகள் போர் செய்தாங்க, ஆங்கிலேயர்கள் யார் எதிர்த்தாங்க அப்படின்றது தான் இதில் ரிப்பீட்டடாக ஒரு மேட்ச் இதை ஃபாலோவிங்கும் நமக்கு கேள்விகளாக இங்கே கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இங்கே நான் வந்து சொல்லணும் அப்படின்னா, டெல்லியில் பகதூர் ஷா 2 இருந்தார், ஸோ ஜான் நிக்கல்சன் அவர்கள் எதிர்த்து போராட்டம் செய்திருக்காங்க, இந்த மாதிரியான சில விஷயங்களை மட்டும் நம்ம இங்கே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானதாக இருக்கும் சரிங்களா. இப்போ ஒரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பேகம் ஹசரத் மஹால் இருக்காங்க, லக்னோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளர்ச்சி என்பது வெடித்தது, நம்மளுடைய லாரன்ஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல போராட்டம் செய்தாரு, இந்த மாதிரி நம்ம அதில் இருக்கக்கூடியவங்க இப்போ ராணி ஆஃப் ஜான்சி ஆகட்டும், கான்பூர் ஆகட்டும், பெய்ரலியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கு நம்ம இங்கே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானதாக இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த போராட்டத்தை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராணி பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிடும் இல்லையா, அதாவது குவீன் விக்டோரியாவுடைய ப்ரொக்ளமேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1858 இது முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்திருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வைஸ்ராயா, அப்பத்திய வைஸ்ராயா இருக்கக்கூடியவர் சரிங்களா, நான் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்டு கேனிங் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரகடனத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசிச்சிருப்பார் சரிங்களா. ஸோ அது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சிருக்கணும். நவம்பர் 1, 1858 காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரகடனம் வாசிக்கப்பட்டிருக்கும். ஸோ அது நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சிருந்தா போதுமானதாக இருக்கும். அதில் அந்த பிரகடனத்தில் என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒரு கம்பெனி வந்து இந்தியாவை ஆட்சி செய்யாது, நம்மளுடைய குவீனுக்கு அதாவது நம்மளுடைய கிரவுனுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரகடனத்துக்கு கீழே ஆட்சி செய்யப்படும் இந்தியா அப்படின்ற ஒரு நாடு வந்து ஆட்சி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு சில சட்டங்கள் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1857 பெரும்புரட்சிக்கு முன்னால் வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஆட்சி செய்துட்டு இருந்தது. அதற்கப்புறம் டைரக்டாக கிரவுனுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆட்சி பரப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்திருப்பாங்க. இதற்கப்புறம் அப்போ ஒரு நாடுக்கு கீழே நம்மளுடைய சாவரனிட்டியை இழந்துட்டு நாம் வந்து இங்கே இருக்கோம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடையே பரவ ஆரம்பிக்குது. அது சின்ன 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 இயக்கங்களாக ஆங்காங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய குறைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க சரிங்களா. அவங்கவுங்க வந்து ஒரு ஒரு அமைப்புகளும் இப்போ பாம்பே நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அந்த மாதிரி சில அமைப்புகள் அந்த பகுதிகள் ரீஜனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சரிங்களா. அப்படி ஆரம்பித்து ஒன்று ஒன்றா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கும் கீழே ஒரு ஒரு தலைவர்களை வைத்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ சொல்கிறோம்னு வச்சிங்களேன், நம்மளுடைய இந்த ஜமீன்தாரி சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து லேண்ட் லாட்ஸுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் முதலாக பெங்காலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள்ட்ட ஜமீன்தாரிகள்ட்ட அதிகமான நிலமும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வரி வந்து வசூலிக்கப்படுகிறது, அதற்காக அவங்க ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்து ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா இங்கே கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் ஒன்றுபட்டு இல்லை இவங்கெல்லாம் ஒரே கூட்டமாக மாறலாம், இதெல்லாம் நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்தால் தான் சாதிக்க முடியும் அப்படின்றது தெரிய வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் ஐஎன்சி சரிங்களா, இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த அமைப்பு வந்து 1885 அப்புறம் வந்து உருவாக்கப்பட்டது. அப்போ 1855 அப்புறம் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்புடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருந்ததுன்றது தான் இங்கே கேள்வியாக வந்திருக்கும் சரிங்களா. அப்போ இதோடைய செயல்பாடுகள் கேள்வி வரும், இது அதிகமாக காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வியாவது கேட்டுருவாங்க, நிச்சயமாக 1 அல்லது 2 கேள்விகள் இங்கே நமக்கு கேட்கப்படுது சரிங்களா.
அப்போ முதல்ல அதோடைய உருவாக்கங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா படித்து வச்சுங்க. 1885 டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. அப்போ நான் வந்து பாம்பேயில் கொண்டு வரப்பட்டதுன்றதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பார்த்தாது. அந்த இடத்துல ஒரு கல்லூரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த முதல் மாநாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்திருக்கும் சரிங்களா. அப்போ தேஜ்பால் சான்ஸ்கிரிட் கல்லூரியா, ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய முதல் மாநாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்திருக்கும். ஸோ அந்த கான்ஃபரன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைமையேற்று நடத்தியவர் நம்மளுடைய டபிள்யூசி பேனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே குறிப்பிடுவோம் இல்லையா. அப்போ டபிள்யூசி பேனர்ஜி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இருந்தாரு. சோ இப்போ யார் இத உருவாக்குனது? அப்போ நம்மளுடைய ஏஓ ஹியூம் வந்து பாத்தீங்க அப்படினா இத உருவாக்கி இருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான அது உருவாக்கமாது இருக்கக்கூடிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் சரிங்களா. அதை தாண்டி இதோடைய முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடுகள் அப்படின்னு நாம வந்து சொல்லக்கூடிய அதாவது காங்கிரஸ் உடைய செஷன்ஸ். இப்போ இப்போ நம்ம கிட்ட ஒரு டெலிபோன் இருக்கு, நம்ம வந்து பேசிக்கிறோம். சோ அதுக்கான அடுத்தடுத்த திட்டங்கள் என்னன்னு பேசிக்கிறோம், ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்றோம். அப்போ இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஒன்று சேரணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அந்த வருஷத்தோட கடைசியில இறுதியில டிசம்பர் மாசத்துல ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் அல்லது ஏதாவது ஒரு இடத்த பார்த்து ஒன்று சேருவாங்க சரிங்களா. அப்படி அவங்க ஒன்று சேர்ந்து அதற்கு ஒரு தலைமை பொறுப்பேற்று சில வேர்டிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வருவாங்க சரிங்களா. அதை நம்ம மோஷன்ஸ் கூட சொல்லலாம், தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா. இந்த தீர்மானங்கள் அடுத்த ஆண்டு வரைக்கும் நம்ம வந்து செயல்படுத்தலாம், இதுல இந்தந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இந்த இடத்துல, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருக்கக்கூடிய மிதவாதிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து முடிவு பண்றாங்க. 85ல் ஆரம்பிக்கப்பட்டது, இப்போ 86 அப்படின்னு சொல்லிட்டு நான் வரும்போது கல்கத்தாவில் இரண்டாவது மாநாடு நடந்திருக்கும். யார், நம்மளுடைய தாதாபாய் நவரோஜி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைமையேற்று நடத்திருப்பாரு. அது தொடர்ந்து 1887 வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸில் வந்து மூன்றாவது மாநாடு நடந்திருக்கும். நம்மளுடைய சயித் பத்ருதீன் தியாப்ஜி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்றாவது மாநாடு தலைமையேற்று நடத்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மாநாடும் நம்ம இங்கே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அலகாபாத் மாநாடு நடந்திருக்கும். யார், நம்மளுடைய யூல், ஜார்ஜ் யூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைமையேற்று நடத்திருப்பாரு. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு அம்சங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துக்கிட்டே இருக்கு சரிங்களா. ஸோ சிறப்பு அம்சங்கள் சொல்லிட்டு நான் அங்கே வந்து சொல்லும்பொழுது எதுக்கு சொல்கிறேன், அப்போ முதல் இஸ்லாமிய தலைவராக ஒருத்தர் வந்திருக்காரு, அதே போல் முதல் ஆங்கிலேயராக ஒருத்தர் வந்து பதவியேற்றிருக்காரு, முதல் முறையாக மெட்ராஸில் நடந்தது, முதல் முதல் சிறப்பு கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது, முதல் முதல்ல நேரு வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்கேற்றாரு, முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா காந்தி பங்கேற்றாரு, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கூட்டத்தொடரில் அதாவது இந்த செஷன்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்டது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பாடப்பட்டது. ரவீந்திரநாத் தாகூருடைய வந்தே மாதரம் சாங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த செஷனில் பாடப்பட்டது, நம்மளுடைய கல்கத்தா மாநாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடப்பட்டிருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அல்லது ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஏதாவது ஒரு இயக்கங்கள் அல்லது ஏதாவது ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கான ஒரு சைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாநாட்டில் நடந்திருக்கும். இப்போ சுதேசி இயக்கம் வந்து நம்ம வந்து நடத்தலாம், சுதேசி மூமெண்ட்ஸை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெனாரஸ் மாநாடுகளில் 1905களில் முதல் முதல்ல பேசியிருப்பாங்க சரிங்களா. எங்கே, நம்மளுடைய கோபாலகிருஷ்ணன் கோகுலே, நம்ம யார், காந்தியோட பொலிட்டிக்கல் குருன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவருடைய தலைமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாநாடு நடந்திருக்கும், அதில் முதல் முதல்ல பேசியிருப்பாங்க. அதை தொடர்ந்து 1907களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கும் அதில் இருக்கக்கூடிய மிதவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதிகளோட ஒரு ஸ்பிரிட் என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்திருக்கும். நம்ம சூரத் ஸ்பிரிட் என்ற வந்து குறிப்பிடுறோம் பேசப்பட்டிருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ அது ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டியாக பார்க்கணும் சரிங்களா. 1916களுக்கு அப்புறம் லக்னோ ஒப்பந்தம் நடந்திருக்கும் ஏசி மஜும்தார் அவர்களுடைய தலைமையில். இந்த மாதிரி ஒரு ஒரு மாநாடுகளும் ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் இங்கே தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் பார்த்துருப்போம். இதை தாண்டி இங்கே நம்ம மிதவாதிகள் அதே போல் வந்து தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்கும்போது இதெல்லாம் நம்மளுடைய புது புக்கு பழைய புக்கு ரெண்டுத்திலையுமே எடுத்துங்க. பழைய புக்கையும் நம்ம புது புக்கில் இவங்களுடைய பெயர்கள் இல்லை அப்படின்னா பழைய புக்கில் இருக்கக்கூடியதை எடுத்து படிங்க சரிங்களா. ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் தான் இருக்கும். இவ்வளோ பேர் கொடுத்துருக்கேன்னு இதில் ரெண்டு மூணு பாயிண்ட் தான் இருக்கும். ஏன்னா நமக்கு எமர்ஜென்சி ஆஃப் லீடர்ஸ் வரும்பொழுது ஒரு 14 தலைவர்களோட பேரை கொடுத்துட்டு அண்டு அதர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ அந்த அதர்ஸ் நான் அவங்க சொல்கிறது யாரை, இந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்கள் சரிங்களா. அப்ப இவங்கள பத்தி ஒரு சிறப்பு அம்சம் என்னவா இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ இதுல ஒரு சிலது நம்ம கிளாஸ்ல பார்த்தோம், ஒரு சிலது கிளாஸ்ல பார்க்கல, ஒரு சிலது கோர்வையா இருக்கும் ஸ்கூல் புக்ல, ஒரு சிலது நீங்க தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். இதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு டபிள்யூசி பேனர்ஜி பத்தி தனியா எங்கேயுமே இல்லை. காங்கிரஸை படிக்கும்போது முதல் தலைவராக டபிள்யூசி பேனர்ஜி அவர்கள் வந்தாரு. அந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுட்டா கூட போதும். கேள்வின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் தான் கேட்போம். அப்ப நான் இங்க வந்து ஒவ்வொருத்தரை பத்தியும், இப்ப நம்மளுடைய ஜஸ்டிஸ் ரானடே அவர்கள் வந்து
அப்படின்னா இருக்கார் எம்ஜி ராயனடே அவர்கள். எம்ஜி ராயனடே நான் இங்கே படிக்கல, ஆனால் நான் எங்கே படிச்சிருக்கேன், நம்மளுடைய சோசியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் படிச்சோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி ராயனடே பற்றி நான் இங்கே வந்து படிச்சிருப்பேன். அப்போ அவருக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான அமைப்புகள் வந்து அவர் உருவாக்குறதுக்கு உதவுனார், அப்போ நம்மளுடைய பந்தக்காரோடு சேர்ந்துக்கிட்டு ஆத்மரங் பாண்டுரங்க அவருடைய தலைமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா பிரார்த்தனை சமாஜம் உருவாக்குறதுக்கு இந்த ஜஸ்டிஸ் ராயனடே தான் உதவி இருக்காரு சரிங்களா. அப்போ இது இல்லாமல் இவர் என்னென்ன அமைப்புகள் உருவாக்க ஆரம்பித்தாரு சரிங்களா, நம்ம டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய தலைமையில் தான் அந்த அமைப்புகள் உருவாக்க ஆரம்பிச்சது. அப்போ அவரை பற்றி படிக்கணும். கோபாலகிருஷ்ண கோகுலே இருக்கக்கூடியதிலே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மிதவாதியாக இருந்தவர் நம்மளுடைய கோபாலகிருஷ்ண கோகுலே அவர்கள் சரிங்களா. அப்போ சுரேந்திரநாத் பானர்ஜி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம இங்கே படிக்கணும். தாதாபாய் நவரோஜி பற்றி நான் சொல்லவே தேவையில்ல, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எக்கனாமிஸ்ட் அவர் சரிங்களா. இவரை பற்றி நமக்கு தனியாக ஸ்கூல் புக்கில் பெருசாகவே இருக்குது. நமக்கு இந்த அடிப்படையில் இந்த லிஸ்ட்டில் கேட்கும்பொழுது தாதாபாய் நவரோஜிக்கு அதிக முக்கியத்துவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துங்க. நிறைய முறை கேள்வி கேட்கப்பட்டிருக்கு கோபாலகிருஷ்ண கோகலையை வச்சு. ஸோ இவருடைய இவர் யாருக்கு வந்து பொலிட்டிக்கல் குருவாக இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதானமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேள்விகளாக அங்கே கேட்கப்பட்டிருக்கு சரிங்களா. இது ரெண்டு தான் வந்து இவரை வச்சு அதிகமாக கேள்வியாக கேட்கப்பட்டிருது சரிங்களா. அதே மாதிரி மிதவாதி தலைவர்கள் அப்படின்னு பேசும்போது அடுத்தது தீவிர தேசியவாத தலைவர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கும்போது லாலா லஜ்பத் ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திர பாலு, அரவிந்த் கோஷ் இந்த நாலு பேர் நாலுமே இம்பார்ட்டன்ட்டு. இதில் எதையுமே விட்டுறாதீங்க, நாலுமே இம்பார்ட்டன்ட்டு. நாலுத்தையும் நீங்கள் கம்பல்சரியாக படிக்கணும். நாலத்தை பற்றியும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. லாலா லஜ்பத் ராய் எந்தெந்த போராட்டங்களில் கலந்து கொண்டார், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்தார் சரிங்களா. அப்போ சாண்டர்ஸ் இருந்திருப்பார். ஸோ அதை தொடர்ந்து வந்து அவருடைய கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சைமன் பாய்காட் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது லத்திச்சாரத்தில் வந்து உயிர் தியாகம் செய்வார். உடனே ஸ்பாட்டில் இறக்கிறனாலும் கொஞ்சம் நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் அடியால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்துருவார். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் கேசரி என்று நம்ம வந்து அவர் வந்து குறிப்பிடுவோம். அதே போல் பாலகங்காதர திலகர் அவர்கள், ஸோ நம்ம பாலகங்காதர திலகரை பற்றி படிக்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் நமக்கு ஸ்கூல் புக்லேயே. அவர் வந்து வச்சிருக்கக்கூடிய நம்மளோட மேகசின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பத்திரிகைகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதில் வந்து கேசரி இருக்கும், மராத்தா இருக்கும். கேசரி என்பது வந்து பார்த்திங்கன்னா மராத்திய மொழியில் எழுதப்பட்டது, மராத்தா என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கில மொழியில் எழுதப்பட்டது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு ஆல்ரெடி படித்த ஒரு விஷயம். இது இல்லாமல் அவர் என்னென்ன மாதிரியான போராட்டங்களில் பங்கேற்றாரு, அவர் காங்கிரஸ்லேருந்து அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வெளியேறியதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெக்தா காங்கிரஸ் என்ற அந்த காங்கிரஸ் அழைக்கப்பட்டது கொஞ்சம் நாட்களுக்கு. திருப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய தன்னாட்சி கழகம் அன்னி பெசன்ட் அம்மையாருடைய தன்னாட்சி கழகம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பாலகங்காதர திலகருடைய தன்னாட்சி கழகம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. எந்த பகுதிகளில் மகாராஷ்டிரா சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளாக அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. பிபின் சந்திரபால் நீங்கள் எங்கே படிப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக நம்மளுடைய இந்த கோரல் மில்க் ஸ்ட்ரைக் நடந்திருக்கும். அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய பிபின் சந்திரபாலுடைய ஒரு ரிலீஸ் என்பதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்திருக்கும் சரிங்களா. அப்போ கோரல் மில்க் ஸ்ட்ரைக்கு அங்கே வாவுசி நடத்திக்கிட்டு இருப்பாரு. ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிபின் சந்திரபாலுடைய ஒரு ரிலீஸ் நடந்திருக்கும். இதனால் இங்கே வந்து போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்கும். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கைது என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்க ஆரம்பிக்குது சரிங்களா. ஸோ அது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அரவிந்த கோஷ் இருந்தார் அவருடைய ஒரு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வெளியேறாரு, திரும்பி அவர் பாண்டிச்சேரியிலே போயிட்டு செட்டில்டாக ஆரம்பிக்கிறாரு சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது மிலிட்டன்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் ரெவல்யூஷனரி நேஷனலிசம் அப்படின்னு நம்ம இங்கே பேசக்கூடியது. இப்போ நம்ம ரெண்டு டைப்பில் வந்து பார்த்திங்கம்னா பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ஒன்று வந்து பார்க்கும்பொழுது நம்மளுடைய மிதவாதிகளை பற்றி பார்த்துருப்போம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தீவிர தேசியவாதிகளை பற்றி பார்த்துருப்போம். அது தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா புரட்சிகர தேசியவாதிகள் அப்படிங்க குறிப்பிட்டிருக்கக்கூடியது. அதாவது வன்முறையை கையாண்டு நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம வந்து பேசியிருப்போம் சரிங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடியதில் போராட்டங்கள் சார்ந்தீங்க நான் கொடுத்துருக்கேன். கான்பூர் சதி வழக்கு 1924, அடுத்து மீரட் சதி வழக்கு 1929, பகத்சிங்கை பற்றி. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் பகத்சிங்கை நான் இங்கே வந்து பேசும்போது லாகூருடைய ஒரு சதி வழக்கை பற்றி பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ இது ஒன்று பார்த்துக்கணும். அடுத்தது சிட்டகாங்கோடைய ஒரு ஆயுத களஞ்சம் நான் வந்து குறிப்பிடக்கூடியது. இந்த தீவிர தேசியவாதிகள் அல்லது அதாவது புரட்சிகர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கும்போதெல்லாம் இந்த கன்ஸ்பிரசி கேசஸ் வருது இல்லையா, சதி வழக்குகள் வருது இல்லையா, இந்த சதி வழக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. இதில் இருக்கிறது மட்டும் கிடையாது, இது இல்லாமல் நான் இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய அலிபூர் பாம் கேஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் அலிபூர் பாம் கேஸை தொடர்ந்து அனுசரின் சமிதி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து அதில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வெளியேறி வந்து பார்த்திங்கன்னா இந்த அலிபூர் பாம் கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ யுகந்தர்ன்ற ஒரு பத்திரிகையை பற்றி நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கணும். அப்போது அந்த இன்சிடென்ட் என்ன, இந்த இடத்த நீங்கள் இன்சிடென்ட் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா.
இந்த இடத்துல இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குதிராம் போஸ் இருக்காரு அப்படின்னா அந்த இன்சிடென்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது தொடர்ந்து கான்பூர் சதி வழக்கை பற்றி படிப்பீங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய கன்ஸ்பிரசி கேசஸ் இருக்குது, ஆனால் நம்ம ஏன் படிக்கலை? இப்போ ஹவுரா கேங் கேஸ் இருக்குது, அதெல்லாம் 1910 காலகட்டங்களுக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம ஏன் படிக்கல அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் நமக்கு எஸ்சிஆர்டியில் அதெல்லாம் கிடையாது. எஸ்சிஆர்டியில் ஒரு நாலேஜ் தான் இருக்குது, அதில் இருக்கக்கூடியதெல்லாம் இதெல்லாம் இருக்குது சரியா. அப்போ இதை மட்டும் பார்த்தாலே போதும். நான் திரும்பவும் அதை தான் சொல்கிறேன், நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் குரூப் 4 அப்படின்றதுனால நம்ம எஸ்சிஆர்டி தாண்டி வெளியே போக தேவையில்லையே. ஸோ தேவையில்லாமல் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் பண்ணிக்க தேவையில்லை. அப்போ நம்ம ஒரு குரூப் 1 படிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு நான் அதெல்லாம் சேர்த்து கொடுத்துருப்பேன். குரூப் 1 இல்லை அப்படின்றதுனால குரூப் 4ன்றதுனால இருக்கக்கூடியது என்னவோ அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படித்தா போதும். இங்கே வந்து ஹெச் ஹோம்ஸ் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா கான்பூர் சதி வழக்கில் மாட்டக்கூடியவர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஜட்ஜாக இருந்து சொல்லியிருப்பார். ஸோ வந்து கொஞ்சம் கொடூரமான தீர்ப்பு சொல்லக்கூடியவர் அவர் வந்து பார்க்கப்பட்டிருப்பார். அப்போது கான்பூர் சதி வழக்கு என்ன, மீரட் சதி வழக்கு, பகத்சிங் நான் இங்கே வந்து பேசும்பொழுது அவருடைய லாகூர் கன்ஸ்பிரசியை பற்றி பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கணும். சிட்டகாங்கோடைய ஆயுத கிடங்கு சரிங்களா. ஸோ அங்கே ஒரு ஆர்மரி ரைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூர்யாசன் தலைமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்திருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் வந்து இங்கே குறிப்பிட்டிருப்பாங்க இல்லையா. இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய புரட்சிகர அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சில அமைப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருக்கும். இந்த புரட்சிகர அமைப்புகள் படிக்கும்பொழுதே லெஃப்ட் விங்கையும் சேர்த்து படிங்க சரிங்களா. ஸோ இதை விட்டுட்டு சொல்ல மறந்துட்டேன். லெஃப்ட் விங் அமைப்புகள் இருக்கும் இல்லையா, இடதுசாரிகள் சரிங்களா, அந்த அமைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டது எப்பப்போ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா இப்போ ஒரு 1920 காலகட்டங்களுக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோங்கப்பட்டிருக்கும் இல்லையா. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி அங்கே தோங்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு பின்னாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்கும் சரிங்களா. அப்போது இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது, இந்தியாவுக்கு எப்போ வரவழைக்கப்பட்டது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் இங்கே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சரிங்களா. சரி, இதில் படிக்கக்கூடியதிலே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னா மீரட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக முக்கியத்துவம் கொடுங்க சரிங்களா. மீரட்டில் படிக்கும் பொழுது மீரட் சதி வழக்கு என்பது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் வந்து அந்த இடத்துல நடந்துகிட்டு இருந்தது. அந்த போராட்டங்களுடைய ஒரு வெளிப்பாடாக தான் மீரட் சதி வழக்கு கொண்டு வரப்பட்டது சரிங்களா. அப்போ அந்த போராட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்றதுக்கு தனியாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க சரிங்களா. ஸோ இது போதுமானதாக இருக்கும். இதில் இன்னும் அதை தாண்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த பர்சனாலிட்டி, ஏன்னா நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ்னு நீங்கள் தனியாக படிக்கணும். அது இல்லாமல் இவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், இவர் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு, அல்லது இவர் சேர்ந்த ஒரு அமைப்பு சரிங்களா. இந்த அமைப்புகள் கண்டிப்பாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும் சரிங்களா. ஒரு உதாரணத்துக்கு நவஜன் பாரத் சபாவாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன், இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் சோசியலிஸ்ட் அசோசியேஷன் சொல்லி மாற்றியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாற்றப்பட்ட அமைப்பு, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளும் அந்த அமைப்புகளில் இருந்து வெளியேறி இவங்க செய்யக்கூடிய செயல்களும் சரிங்களா. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா பாம் போட்டது, அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாலா லஜபதி ராயோடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஜேபி சாண்டர்ஸ் அவர்களை கொல்லணும்னு சொல்லி இவங்க செய்த முயற்சி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இங்கே படிக்கணும். அதை தாண்டி எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரை தூக்கிலிட்டாங்க, யார், நம்மளுடைய பகத்சிங் அவர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கிலிட்டாங்க, இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சரிங்களா. அடுத்தது இதெல்லாம் நம்ம வரைக்கும் இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து பேசிக்காக, அதாவது 1885களுக்கு அப்புறம் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் மிதவாதிகள் சொல்லிட்டு காங்கிரஸில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தீவிர தேசியவாதிகள் சொல்லிட்டு ஒரு அமைப்பு வருது, அதாவது அதிலேயே உட்பிரிவுகள் வருது. அது தொடர்ந்து புரட்சிகரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பிரிவுகளாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருந்தோம். இதை தாண்டி சைட் பை சைடாக நமக்கு சிலபஸில் கிடையாது, சைட் பை சைடாக என்ன படிக்கணும் அப்படின்னா க்ரானாலஜிக்கல் ஆர்டரில், இது நம்மளுடைய பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான் சரிங்களா. க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் இதில் இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸை மட்டுமாவது குறைந்தபட்சம் நம்ம இந்த இடத்துல படித்து வச்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போது வங்கப்பிரிவினை அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடக்குது. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஸோ லார்டு கர்சன் காலகட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா லார்டு கர்சன் வேறு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, இதுதான் நம்ம எக்ஸ்ட்ராவாக அங்கே படிக்க வேண்டிய விஷயம் சரிங்களா. இப்போ இதெல்லாம் குரூப் 1க்கு தான் படிப்போம், இருந்தாலும் நமக்கு ஸ்டாண்டர்ட் அங்கே உயர்வு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுனால 1899களுக்கு அப்புறம் லார்டு கர்சன் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் அவர் வந்து வகுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும் சரிங்களா. அப்போ பிரிச்சாலும் சூழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை பற்றி படிக்கணும். இதோடைய ஒரு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில், அதாவது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுடைய ஒரு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் சுதேசி இயக்கங்கள் சரிங்களா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டு பொருட்கள், ஸோ ஃபாரின் குட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பாய்காட் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதாவது ஒரு தீர்மானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சுதேசி இயக்கங்கள் சார்ந்து மட்டுமல்லாமல் 1907களுக்கு அப்புறம் சூரத் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்குது, காங்கிரஸ்குள்ள ஒரு பிளவு நடக்குது சரிங்களா. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1916களில் தன்னாட்சி கழகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. லக்னோ ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது சரிங்களா. லக்னோ ஒப்பந்தம் வந்து இந்த இந்து முஸ்லீம் அந்த ஒரு இம்பாக்டையும் பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிதவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதிகள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க இல்லையா 1907களுக்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் 1916 லக்னோ ஒப்பந்தத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிப்போம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பராங் சத்தியாகிரகா, கேதார் சத்தியாகிரகா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தோடைய ஒரு மில்க் ஸ்ட்ரைக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1917-18 காலகட்டங்கள். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுடைய இந்த ப்ரீ காந்தியன் எரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசுகிறோம் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருப்போம். ஏன்னா காந்தி வந்து 1915களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து வந்திருப்பார் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடியும் வந்துட்டு இருந்திருப்பார், பட் இருந்தாலும் நம்ம இங்கே பிரதானமாக பேசும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 17 போராட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லும்பொழுது 15களில் வந்திருப்பார். 17 வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதல் சத்தியாகிரகத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆரம்பிச்சிருப்பார். அது இல்லாமல் அவர் தனியாக சவுத் ஆஃப்ரிக்காவில் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், இங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம 1917களில் கொண்டு வந்திருப்பார் சம்பராங் சத்தியாகிரகா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தோடைய ஒரு மில் ஸ்ட்ரைக்கு, அடுத்தது கேதா சத்தியாகிரகா, இதெல்லாம் குறைந்த அந்த ஒரு ஆண்டு ஈராண்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். அடுத்தது ரவுலத் சட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமளவில் வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்ட ஒரு ஆக்ட், நம்மளுடைய பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். இது 1919 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க சரிங்களா. இந்த காலகட்டத்தில் ரவுலத் சட்டத்தை பற்றி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கணும். இந்த ரவுலத் சட்டம் பார்க்கும்போது பிளாக் ஆக்ட்ன்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அதே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கிலாஃபத் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிலாஃபத் மூவ்மெண்ட். அப்போ ஃபஸ்ட்டு வந்து கிலாஃபத்துக்கு ஏதோ ஒரு அகேன்ஸ்டாக வந்து ஆங்கிலேயர்கள் செய்கிறாங்க, அதாவது கலிபாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்டாக வந்து செய்கிறாங்க. உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸோடைய ஒரு இயக்கம் வந்து ஆரம்பிக்கப்படுது கிலாஃபத் இயக்கம் சொல்லிட்டு. ஸோ அதற்கு இந்து முஸ்லீமுடைய ஒரு யூனிட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்க போகிறது இந்த கிலாஃபத் இயக்கம் தான். அதனால் காங்கிரஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிப்போம். ஜாலியன் வாலாபாகோடைய ஒரு படுகொலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவனிச்சுட்டு இருப்போம். ஜென்ரல் ஓ டயர் சரிங்களா. ஸோ ஏன்னா இவங்களுடைய போராட்டங்கள் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணும்பொழுது காந்தி அவர்களை முதல்ல அரெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ் அவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ சைபுதீன் கிச்சிலியும் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரும் ஒன்று சேர்ந்து பைசுக்கி டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாபீஸில் இருக்கக்கூடியவங்களாம் ஒன்று சேர ஆரம்பிக்கும்போது ஓப்பன் ஃபயர் கொடுக்குறாங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து உயிர் தியாகம் செய்கிறாங்க. ஸோ ஜாலியன் வாலாபாக் வந்து படிச்சிருப்போம். கிலாஃபத் இயக்கத்தை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஒன்று சேர்த்து ஆரம்பிக்கப்படுகிறது. ஒத்துழையாமை இயக்கத்துக்கு முதல் முதல்ல ஸ்பெஷல் செஷன் மூலயமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒப்புதல் வாங்குறாங்க. ஸோ அதனால் வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஆரம்பிக்கப்படுது. ஒத்துழையாமை இயக்கம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும்போது சௌரி சௌராவுடைய ஒரு இன்சிடென்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கோரக்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. சௌரி சௌரா அப்படின்ற ஒரு வில்லேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22 போலீஸ்மேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சம்பவத்தால் இறக்குறாங்க. அதோடைய ஒரு தொடர்ச்சியாக இதனால் நான் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை, அதாவது நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வராரு. அது நிறைய தலைவர்கள் ஒட்டுக்கொண்டாலும் சில தலைவர்கள் அதிலிருந்து அந்த காந்தியோட அந்த முடிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால் வந்து 1923களில் ஒரு பின்விளைவாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவராஜ் கட்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சுவராஜ் பார்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சித்தரஞ்சன் தாஸ் சரிங்களா, சிஆர் தாஸ் என்பவராலும் மோதிலால் நேரு என்பவராலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா துவங்கப்படுகிறது சரிங்களா. பொலிட்டிக்கல் ரீதியாக நான் எலெக்ஷனில் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதனால் அவங்க வந்து சுவராஜ் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறுவுறாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சு வச்சிருப்போம். அது தொடர்ந்து சைமன் குழு 1927 காலகட்டங்களில் சைமன் கமிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வரப்பட்டிருக்கும் சரிங்களா. 8 நவம்பர் 1927 காலகட்டங்களுக்கு அப்புறம் சைமன் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ இந்த குழு எதற்காக கொண்டு வரப்பட்டுரு, இப்போ இங்கே இவங்களுக்குன்னு ஒரு சட்டம் தேவைப்படுது, அதில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறதுக்காக அங்கே ஆங்கிலேயர்களால் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டு சைமன் அவருடைய தலைமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே குழு வந்து உருவாக்கி இருப்பாங்க. அந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் வந்து அடைஞ்சிருக்கும் சரிங்களா. அவங்க இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்க அந்த தேதி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அந்த குழு எப்போ நிறுவப்பட்டதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதாவது மெட்ராஸ் மாகாணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ இதெல்லாம் நீங்கள் படிக்கும்பொழுது நான் திரும்பவும் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த ஈவெண்ட்டெல்லாம் படிக்கும்பொழுது இந்த ஈவெண்ட் ரிலவெண்ட்டாக தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்றதையும் சேர்த்து படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை ஃபுல்லாக படிச்சுட்டு இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு போய் படிக்காதீங்க, அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இதை படிக்கும்பொழுது சேர்த்து சேர்த்து படிக்க ஆரம்பிங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சைமன் குழு எதிர்ப்புக்கு வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சது. அப்போ தமிழ்நாட்டில் யார் வந்து தலைமையேற்று நடத்திக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. அப்போ சத்யமூர்த்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தலைமையில் பாய்காட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இந்த சைமன் குழுவோட எதிர்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமையேற்று நடத்திக்கிட்டு இருந்தாரு. அப்போது இது மெட்ராஸ் மாகாணம் தொடர்பான ஒரு செய்தி அல்லவா. அப்போ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். இப்போது மற்ற இடங்களுக்கு 1927 நவம்பரில் வந்து சைமன் குழு வந்து நியமிக்கப்பட்டது, 1928களில் சைமன் குழு இங்கே வந்தது. அப்போ தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு நம்ம சொல்லாமல் மெட்ராஸ் மாகாணத்துக்கு எப்போ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது 1929 பிப்ரவரி 18 வந்து பார்த்திங்க அப்படின்னா சைமன் குழு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும், அதாவது மெட்ராஸ் மாகாணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ்க்கு வந்திருக்கு. அப்போ வரும்பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா கோபேக் சைமன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பதாகைகளை நம்ம இங்கே வைக்க ஆரம்பித்தோம் சரிங்களா.
அதை நம்ம படிக்கணும். அதை தொடர்ந்து மோதிலால் நேருடைய ஒரு அறிக்கை, சரிங்களா, நேரு ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நேருஸ் ரிப்போர்ட் 1928 காலகட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்கும். அது வந்து ஒரு வரைவு டிராஃப்டிங் ரிப்போர்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டிராஃப்டிங் ரிப்போர்ட்டில் வந்து அடிப்படையாக எங்களுக்கு வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பாங்க. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது இல்லையா, அதோடைய பங்கீடுகளை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசியிருப்பாங்க. ரிசர்வேஷன்ஸ் முஸ்லீம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் கொடுக்கறது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாகாணங்களில் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டையரில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே வந்து அதிக சீட்டுகள் கொடுக்கறது, இந்த மாதிரியான சில விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. அது தொடர்ந்து ஆனால் பார்த்திங்கன்னா பெரும் கடும் எதிர்ப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துட்டு இருந்திருக்கும். அதனால் அவருடைய அந்த ரிப்போர்ட்டுடைய முடிவுகளுக்கு அப்புறமே கொஞ்ச நாள் என்ன சொல்லியிருப்பாங்க, அப்போ லெஃப்ட் விங்குகளை மறுபடியும் ஆறுதல் படுத்துவதற்காக மறுபடியும் இந்த இயக்கம் ரெண்டாக பிரிஞ்சிடக்கூடாது, அப்போ 1907 பிரிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இங்கே நம்மளுடைய நேரு தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாநாடு கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அறிவிச்சிட்ருப்பாங்க. இங்கே நான் நேருன்னு சொல்கிறது முதல்ல மோதிலால் நேரு, ரெண்டாவது நான் சொல்லக்கூடியது ஜவஹர்லால் நேரு அவருடைய பையன், சரிங்களா. ஸோ ஏன்னா அப்போ அவர் வந்து நிறைய சோசியலிச கருத்துக்களை அந்த சித்தாந்தத்தை கொண்டிருந்தவர் இல்லையா. ஸோ அதனால் அவருடைய தலைமையில் லாகூர் காங்கிரஸ் மாநாடு வந்து கூட ஆரம்பிச்சு, சரிங்களா. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லாகூர்ல 31 டிசம்பர் 1929 வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைகலர் மூவர்ண கொடி வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் முதல் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றி இருப்பாங்க. இதை தொடர்ந்து 26 ஜனவரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுதந்திர தினமா கொண்டாடணும் சொல்லி அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு விரும்பி இருப்பாங்க. அது நடக்காத பட்சத்துல தான் நமக்கு அதை ரிப்பப்ளிக் டேவும் மாத்திருப்பாங்க. அந்த நாளன்னைக்கு ராவி நதி கரையோரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொடியேற்றம் செய்திருக்காங்க, சரிங்களா. சோ இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உப்பு சத்தியாகிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடத்தப்பட்டிருக்கு, சரிங்களா. அப்ப உப்பு சத்தியாகிரகம் வந்து முன்னெடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 375 கிலோமீட்டர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க, சரிங்களா. எப்போ கிளம்பியிருப்பாங்க, 12 மார்ச், சரிங்களா, 12 மார்ச் 1929 வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க கிளம்பியிருக்காங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து சாரி 1930 வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளம்பியிருப்பாங்க, 12 மார்ச் 1930 வந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ ஏப்ரல் மாசத்துடைய ஒரு இறுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாசத்துல 6 ஏப்ரல் 1930 வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 25 நாள் வந்து பாத்தீங்கன்னா 24 இருந்து 25 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க பயணிச்சு தண்டி வந்து போய் ரீச் ஆயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்க ஒரு புடி உப்பு எடுத்து வரி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற தன்னுடைய போராட்டத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்தியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா இதை நீங்க இங்க படிக்கும் பொழுதே நம்ம என்ன படிக்கணும், இங்கே தண்டி மார்ச் நடந்ததுன்றதை படிக்கும்பொழுதே நம்மளுடைய திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் ராஜாஜி தலைமையில் இங்கே தண்டி மார்ச் நடந்தது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இங்கே படித்து வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, சரிங்களா. ஸோ அதை அங்கே படிக்கணும்போது இங்கேயும் சேர்த்து படித்து வச்சுருக்கணும். அதை தொடர்ந்து வட்டமேசை மாநாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்திருக்கும், 3 வட்டமேசை மாநாடுகளும் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா. ஸோ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எதோடைய ஒரு இதுவாக பார்க்கப்படுது, இங்கே நான் சைமன் குழு வந்தாங்க, சைமன் குழு அவங்களுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு எவ்வளோ போராட்டங்கள் நடந்தது இருந்தாலும் அவங்களுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு அவங்களுடைய ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வட்டமேசை மாநாடு மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. முதல் வட்டமேசை மாநாட்டில் இந்த சால்ட் சத்தியாகிரகத்துக்கு அப்புறம் சிவில் டிசோபியன்ட் மூமெண்ட்டில் எல்லா தலைவர்களும் கைதில் இருக்கிறாங்க. வட்டமேசை மாநாடு ஆரம்பிச்சும் அது பெருமளவில் வெற்றி பெறலை. அப்போது ராம்சே பெங்கனால் முடிவு பண்ணுறாரு, அப்போது காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்களும் காந்தியும் வந்தால் மட்டும்தான் இந்த வட்டமேசை மாநாடு முழுமையடையும், அப்போ அவங்களே இல்லாமல் நான் யாரை வச்சு பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதில் தான் காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையெழுத்தாகும். காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையெழுத்தாகி இருக்கும், சரிங்களா. அப்படி கையெழுத்தானதுக்கப்புறம் பொலிட்டிக்கலாக அரெஸ்ட் ஆனவங்களாம் ரிலீஸ் பண்ணுறோம், ஒரு ஆங்கிலேயரை கொள்வதற்காக அந்த ஒரு இதில் இருக்கக்கூடியவங்களாம் நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டு இருப்பாங்க, சரிங்களா. அதில் தான் வந்து நம்மளுடைய பகத்சிங்கையும் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கோரிக்கைகள்லாம் இவங்க வந்து நிராகரிச்சுட்டு இருப்பாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா காந்தி இர்வினுடைய ஒரு ஒப்பந்தத்தோட ஒரு முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 2nd வட்டமேசை மாநாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும். ஸோ 2nd வட்டமேசை மாநாடு கிட்டத்தட்ட 7 செப்டம்பர் 1931 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோங்க ஆரம்பிக்குது. அதுலேயும் நடக்குது, பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு, பெருமளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிவுக்கு வரலை. அதை தொடர்ந்து அப்போ காந்தி இர்வின் ஒப்பந்தத்துக்கு முன்னால் நாங்கள் சரி ஓகே சிவில் டிசிப்ளின் மூமெண்ட்டை தற்காலிகமாக டெம்பரவரியாக நிப்பாட்டி வச்சுட்டு நாங்கள் போகிறோம், ஏன்னா 2nd வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரல, நம்ம திரும்ப வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது திரும்ப எல்லா தலைவர்களையும் அரெஸ்ட் பண்ணுறோங்க. 3rd வட்டமேசை மாநாடும் அவங்க எல்லாம் யாருமே இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்து முடிஞ்சிடும், ஏன்னா காந்தி அவர்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 4 அப்போ
1932 காலகட்டங்களில் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதை தொடர்ந்து ராம்சே மெக்னாண்டல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனல் அவார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசியிருப்பாரு சரிங்களா. அதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து வந்து அதோடைய ஒரு இம்பாக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவில் இருந்திருக்கும். அப்போ ஆகஸ்ட் 16, 1932 ராம்சே மெக்னாண்டல் அவர்கள் பேசியிருப்பாரு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூனா ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையெழுத்தாகும். யாருக்கும் யாருக்கும் இடையே காந்திக்கும் நம்முடைய அம்பேத்கருக்கும் இடையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூனா ஒப்பந்தம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பூனா பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாகும் சரிங்களா. அதில் நம்மளுடைய தொகுதிகள் பிரதிநிதித்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க சரிங்களா. ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி தொகுதிகளாக நம்ம வந்து கொடுக்காம சரிங்களா. அப்போ நான் வந்து இங்கே செப்பரேட் எலக்டரேட்டை பற்றி பேசாமல் நான் வந்து ரிசர்வ்டு சீட்ஸ் பற்றி பேசுகிறேன். அப்போ ஒரு ரெப்ரஸன்டேஷனை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. அது தொடர்ந்து 71 ரெப்ரஸன்டேஷன் சீட்ஸாக இருந்தது 148 சீட்ஸுகளாக உயர்த்தப்பட்டிருக்கும். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்தாக இருக்கும். அதே காலகட்டங்களில் 3வது வட்டமேசை மாநாடும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். அது தொடர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1935 வந்து படிக்கும் பொழுதே நான் ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் டெவலப் பண்ண தனியாக ஒரு டாபிக் இருக்குன்றதுனால ஃப்ரீயாக விட்டுட்டேன். பட் இருந்தாலும் அதை படிக்கும் பொழுதே 1909 உடைய மின்ட மாரலி படிச்சிடணும். 1919 மாண்டகு ஜெம்ஸ்பர்டுடைய ஆக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிற மாதிரி இருக்கும். இது தொடர்ந்து மாகாணங்களில் முதல் முதலாக வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கிறது சரிங்களா. அப்போ ஏன்னா நான் இங்கே டையாரிக்கி முறை இல்லாமல் இங்கே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக மாகாணங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டையாரிக்கி முறையை வந்து கொண்டு வர மாட்டேன். மாகாணங்களில் வந்து ஒற்றையாட்சி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டாக வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குறிப்பிடக்கூடிய இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அக்செப்ட் பண்ணதுனால 1937 வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் முதல்ல எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் நிற்க ஆரம்பிக்கும். அதில் ஒரு மாபெரும் வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கண்டிருக்கும். 1939 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே காங்கிரஸ் வந்து பதவியிலிருந்து விலகி இருக்கும். ஏன்னா 1939 வேர்ல்டு வார் நடக்குது. அந்த வேர்ல்டு வாரில் நம்மளுடைய மென் அண்ட் பவர்ஸ் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. காங்கிரஸுடைய ஒரு அப்ஜெக்ஷனையும் தாண்டி அவங்களுடைய அழிவுறுத்தாமல் உபயோகப்படுத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அதை வந்து பெரிய அவமானமாக கருதுறாங்க. அதே போல் இதை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியும் அதை வந்து ஆங்கிலேயர்கள் ஏற்றுக்கலை. அப்படின்றப்ப அவங்களுடைய பதவிகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க துறக்க ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா. ஸோ அப்படி அந்த டேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. 22 டிசம்பர் 1939 டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம் சரிங்களா. ஏன்னா டே ஆஃப் டெலிவரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காங்கிரஸ் ஆட்சியுடைய ஒரு முடிவு வருது. அதை வந்து நான் வந்து இப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா, முஸ்லீம் லீகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ டே ஆஃப் டெலிவரன்ஸ் என்று முஸ்லீம் லீகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியோட ஒரு முடிவு அப்படின்றதுனால அவங்க அதை அப்படி சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதை தொடர்ந்து 1940களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா. ஆகஸ்ட் ஆஃபர், ஸோ ஆகஸ்ட் ஆஃபர் பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆகஸ்ட் ஆஃபர் இப்போ இதுலேருந்து ஞாபகம் வச்சுங்களா, இந்த 1939 டே ஆஃப் டெலிவரன்ஸ்லேருந்து இந்த ஆகஸ்ட் ஆஃபர், அதே போல் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, கிரிப்ஸ் மிஷனு, ஸோ இதெல்லாம் இது வரைக்கும் வரக்கூடிய வரைக்கும் என்ன நடந்திருக்கும், நம்மளுடைய வேர்ல்டு வார் என்பது நடந்திருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடந்திருக்காது, காங்கிரஸுடைய மாநாடுகள் வந்து பெரும்பாலும் கூடியிருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிராபேக்ஸாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்கள்லாம் ஆங்கிலேயர்கள் முடிவு பண்ணுறாங்க, இதற்கப்புறம் வந்து இந்தியர்களுடைய ஒரு அனுமதி இல்லாமல் இவங்களை ஆட்சி செய்ய முடியாது, முழும அளவில் இவங்களை கட்டுப்படுத்துவதற்கான ஆள்பலம் படைபலம்லாம் நம்ம கிட்ட வந்து கிடையாது. அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா சரி இவங்களுக்கு நான் இதெல்லாம் நான் தரேன், இதெல்லாம் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இனிமேல் ஆஃபர்ஸ் பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா. உங்களுக்கு கூட ஒரு சம்பந்தம் பேசிக்கிற மாதிரி அப்படி வச்சுக்கலாம், இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு என்பது எங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா. அதோடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஆகஸ்ட் ஆஃபர் தான் சரிங்களா. ஆகஸ்ட் ஆஃபர் லார்டு லின்லித்கோ இருந்திருப்பார். ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும் சரிங்களா. ஸோ இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு நான் டொமினியன் அந்தஸ்து தர, இந்த மாதிரியான பிரதான கொள்கைகளை வந்து முன்னிறுத்தி பேசியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம், தனிநபர் சத்தியாகிரகம் சொல்லியிருப்போம். அப்போ ஒரு மாஸ் மூவ்மெண்ட்டை கூட்டாமல் ஒரு தனிநபரை வைத்து சத்தியாகிரகம் பண்ணுவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா காந்தி அவர்களே செல்ஃப் ஹேண்ட் பிக் பண்ணுவார் சரிங்களா. ஸோ அந்த போராட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. இது முதல் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி எது அதிகமாக கேட்கப்படுது, நம்மளுடைய வினோபா சரிங்களா. ஸோ அவர் வந்து முதல் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் இண்டிவிஜுவல் சத்தியாகிரக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பார். வினோபா பாவே அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ ஆகஸ்ட் 17 அக்டோபர் 17
1947-1940 காலகட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா வந்து பார்த்திங்க அப்படின்னா புனலூரில் நடந்திருக்கும். அதுமே இங்கே ஒரு குறிப்புகள் இருக்கும். அதை தாண்டி நம்மளுடைய கிரிப்ஸ் தூதுக்குழு கிரிப்ஸ் மிஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசியிருப்பாங்க. லாகூர் ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே இங்கே தனியாக இருக்கும், லாகூர் ரெசல்யூஷன். ஸோ அதுவுமே வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்று தான், சரிங்களா? ஏன்னா தனிநாடு கோரிக்கை என்பது முதல் முதல் லாகூர் ரெசல்யூஷன் தான் வந்திருக்கும், லாகூர் தீர்மானத்தில் தான் வந்திருக்கும், சரிங்களா? ஏன்னா இந்தியா அப்படின்ற ஒரு நாடு இல்லை பாகிஸ்தான் தனியாக பிரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மாநாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வரப்பட்டிருப்பாங்க, இந்த லாகூர் ரெசல்யூஷனில் கொண்டு வரப்பட்டது. யார்? ஜின்னாவுடைய தலைமையில் அவர் வந்து வலியுறுத்திருப்பார். ஸோ அதை வந்து படிக்கணும். ஸோ அது இல்லாமல் கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க, கிரிப்ஸ் தலைமையில் வந்து இந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் தொடர்ந்து வெள்ளையனே வெளியாரு, அப்போ குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்தி அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த போராட்டம் வந்து துவங்க ஆரம்பிக்குது, சரிங்களா? ஸோ இந்த போராட்டத்தை வந்து ஒரு அகில இந்திய லெவலில் நம்ம வந்து கொண்டு வரணும். அதில் பேசும்போது தான் அந்த பெரும் வாசகம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, காந்தியோட ஒரு பெரிய வாசகம் இந்த போராட்டத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசப்பட்டிருக்கு, சரிங்களா? ஸோ இந்த போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேவல் திட்டம், சிம்லா மாநாடு, ஸோ இந்த மாதிரியான சில இன்சிடெண்ட்டும் வந்து நடந்திருக்கு. ஸோ ராயல் இந்தியா கப்பற்படை அது வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் தான், இந்த HMIS உடைய ஒரு தளவாடத்தில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்டு, அதுவும் தனியாக படித்து வச்சுருக்கேன். இது படிக்கிற காலத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன படிக்கணும், INA இது இதில் கொடுக்கல, பட் வந்து நீங்கள் தனியாக கண்டிப்பாக படித்து வச்சுருக்கணும், இந்திய தேசிய இராணுவம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்தியன் நேஷனல் ஆர்மி, சரிங்களா? ஸோ அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா படித்து வைங்க, சரிங்களா? இந்தியன் நேஷனல் ஆர்மி, ஸோ அது வந்து முதல் முதல்ல நம்ம வந்து எப்படி வந்து அவங்கள சிறைப்படுத்துனாங்க, அதுக்கப்புறம் யாருடைய தலைமையில் வந்தது, சுபாஷ் சந்திர போஸ் வந்து எப்போ போனார், அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அவங்க படையெடுத்து வந்தாங்க, இம்பாலில் வந்து எப்படி முடிஞ்சது, அதை தொடர்ந்து இந்தியன் நேஷனல் ஆர்மியை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கைது நடந்திருக்கு, அவங்களுடைய ட்ரையல் நடந்திருக்கும், INA ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே பேசுவோம். இந்த ட்ரையல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த ட்ரையலில் வந்து அப்போ நரிமான் வந்தார், இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான அட்வொகேட்ஸ் வந்தாங்க, அதை தாண்டி இதில் யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வால்வ் ஆனாங்க, ஸோ அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருங்க. அதை தொடர்ந்து அமைச்சரவையோட தூதுக்குழுவோடைய வருகை, இடைக்கால அரசு, ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்மீடியம் கவர்மெண்ட்டை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம தனியாக கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் படிக்கும்போது தனியாக படிச்சுக்கலாம், சரிங்களா? அதனால தான் இங்கே வேகமாக போகிறேன். ஸோ அடுத்தது 1947 உடைய மவுண்ட் பேட்டன் திட்டம். ஸோ மவுண்ட் பேட்டனுடைய ஒரு திட்டம் வருது. ஸோ பார்ட்டிஷன், ஸோ எப்போ வந்து பார்ட்டிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ பார்ட்டிஷனை பற்றி பேசுகிறாங்க, இந்தியா வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க, சரிங்களா? ஏன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றாக பார்க்கப்படுது, சரிங்களா? ஸோ மவுண்ட் பேட்டனுடைய திட்டத்துக்கு அப்புறம் ஏன்னா கிளமண்ட் அட்லி முதல்ல குறிப்பிட்டிருப்பார், உங்களுக்கு நான் சுதந்திரம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து இவங்களுடைய மவுண்ட் பேட்டன் திட்டமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமல்படுத்தப்படுது. அது தொடர்ந்து 15 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம இங்கே படித்து வைக்கணும். அடுத்தது நமக்கு இருக்கக்கூடியது இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பு. ஸோ இதுவுமே நம்ம வந்து எடுத்திருந்தோம் இல்லையா, இன்டகிரேஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடியது. மாகாணங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய சின்ன சின்ன சுதேசி மாநிலங்கள்லாம் ஒருங்கிணைக்கிறது. இப்போது நான் வந்து ஒரு இது கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியாச்சு, சுதந்திரம் கொடுத்தாச்சு, அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க எல்லாரையும் ஒன்று இணைக்கணும், ஒரு அரசாங்கமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, சரிங்களா? அதில் எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, ஒரு 3 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஒத்துக்காது, சாரி ஜுனாகத் ஒத்துக்காது, காஷ்மீர் வந்து பாத்தீங்க அப்படினா ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, ஹைதராபாத் வந்து பாத்தீங்க அப்படினா ஒத்து இருந்திருக்க மாட்டாங்க, நாங்கெல்லாம் இந்தியாவோட சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. இதை எப்படி அவங்க கொண்டு வந்தாங்க, போலீஸ் ஆக்ஷன் பண்ணாங்க, ரெஃபரண்டம் பண்ணாங்க, இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படினா இங்க படிக்கணும், சரிங்களா? சோ அது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது மாநிலங்களை மொழி வாரியா வந்து பாத்தீங்க அப்படினா மறுசீரமைக்கிறது, சரிங்களா? மாநிலங்களை மொழி வாரியா மறுசீரமைக்கிறது அப்படி சொல்லும்போது ஒரு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனுக்காக வந்து பாத்தீங்க அப்படினா கொண்டு வரப்பட்டது, சரிங்களா? அப்ப ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து பாத்தீங்க அப்படினா எப்ப கொண்டு வரப்பட்டது, அப்போ அதற்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான அமைப்புகள் அல்லது என்னென்ன மாதிரியான கமிஷன்ஸ் வந்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க, நம்மளுடைய எஸ்கே தார் கமிஷன் ஆகட்டும், அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய JVP கமிஷன் ஆகட்டும், ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், ஸோ இவங்களெல்லாம் வச்சு, பட்டாபி சித்தரமையா, இவங்களெல்லாம் வச்சு கொண்டு வரப்பட்ட கமிஷன் ஆகட்டும், இதற்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான கமிட்டிஸ் நமக்கு இங்கே கொண்டு வரப்பட்டதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் 1947 2000 வரைக்கும். ஸோ இந்த டாபிக் என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட். ஸோ 1947 நமக்கு வந்து நம்மளுடைய சாவரின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளியேறோம். 1950களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரிப்பப்ளிக்கன் கண்ட்ரியாக வந்து மாறுறோம். அதற்கப்புறம் நம்மளுடைய ஆட்சி முறைகள் நமக்கு 1952 எலெக்ஷன் நடத்த ஆரம்பித்ததுல இருந்து நம்ம 2000 வரைக்கும் அதனுடைய ஆட்சி முறைகள் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, அப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக யார் யாரெல்லாம் இருந்தாங்க, அப்போ என்ன முக்கியத்துவமாக இந்த விஷயங்கள்லாம் இங்கே வந்து பேசினாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதில் பொருளாதார திட்டமிடுதல் அப்படின்னு அவங்க வந்து
பேசும்போது ஒரு எக்கனாமிக் பிளானிங் எப்படி இருந்தது, எக்கனாமிக் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க, சரி, நேஷனல் பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க, அந்த திட்டமிடல் எப்படி இருந்தது. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் பிளானாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளானாக இருக்கட்டும், இந்த மாதிரி முதல் ஐந்தாண்டு திட்டம், இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம், இந்த மாதிரி ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதோடைய வெளிப்பாடுகள் என்ன, இதெல்லாம் நீங்கள் எக்கனாமிக்ஸில் படிப்பீங்க, பட் இருந்தாலும் ஒரு ஜிஸ்ட் மட்டும் சரிங்களா, சும்மா ஒரு தோராயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அங்கே படிச்சிக்கக்கூடியது, அதனால் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை இங்கே பார்த்து வச்சுருது நல்லது. இது இல்லாமல் என்னென்ன மாதிரியான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள், அப்போ ஒரு ஐஎஸ்ஆர்ஓ அப்படின்னு நான் குறிப்பிடக்கூடியது சரிங்களா, இப்போ இஸ்ரோவை பற்றி நான் இங்கே பேசுகிறேன் அப்படின்னாலும் அது என்ன என்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுங்க. வேறு என்னென்ன மாதிரியான சயின்டிஃபிக்கல் மற்றும் டெக்னாலஜி சார்ந்த நம்மளுடைய வளர்ச்சிகள் எப்படிலாம் இருந்துச்சு, அப்போது டிஆர்டிஓடைய ஒரு வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்தியாவுடைய ஒரு வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரின் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே என்னென்ன மாதிரியான ஃபாரின் பாலிசிஸ் 1947களுக்கு அப்புறம் பின்பற்றப்பட்டுச்சு, அதில் நான் இதோடைய இந்தியாவோட ஒரு ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஆர்கிடெக்ட் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது நான் நேரு அவர்களை வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிடலாம். ஏன்னா அவ்வளவு ஒரு தடுமாற்றங்களுக்கு பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றிணைத்து ஒன்றாக கட்டமைப்பதில் வந்து அவருடைய ஒரு கை என்பது ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே குறிப்பிடலாம் சரிங்களா. அப்போ என்னென்ன மாதிரியான வெளியுறவு கொள்கைகள் இங்கே கொண்டு வரப்பட்டது, அதை தாண்டி அடுத்தது கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட்டை பற்றி நான் இங்கே பேசியிருப்பேன். ஸோ இதை தான் சொன்னேன், நான் வந்து அதை தனியாக வந்து பார்த்துக்கலாம். இந்த கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் இந்த மேப்பில் என்ன இருக்கோ, இந்த மேப்பில் இருக்கிறது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பாயிண்ட் அல்லது ரெண்டு ரெண்டு பாயிண்ட் குறைந்தபட்சம் தெரிஞ்சு வச்சுங்க, அல்லது இதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க, மற்றதை பற்றி படிக்கிறீங்களோ இல்லையோ இதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துங்க, இதில் என்னென்ன இருக்குன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்போ மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸில் இருக்கக்கூடியது, அல்லது 1919 வரக்கூடிய மாண்டகு செம்ஸ்பர்ட் ஆக்டில் வரக்கூடியது, இதில் வந்து டையார்கி முறைன்னு அவன் ஒன்றை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா இரட்டையாட்சி முறைன்றதை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ நான் எலெக்ஷன் வைக்கிறேன், இந்த ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ஸ் ரெண்டு விஷயத்தை பற்றி இங்கே பேசுவேன். ஸோ அதை வந்து இங்கே நான் இங்கே நம்ம வந்து இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கிளாஸில் படிச்சிருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் வேகமாக போய்கிட்டு இருக்கோம் சரிங்களா. இதெல்லாம் என்னன்றத படிக்கிறோம். 1935 சைமன் கமிஷனுடைய, இப்போ பார்த்தோம் இல்லையா, சைமன் கமிஷனுடைய அவங்க வந்து அவங்க போனதுக்கப்புறம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதோடைய ஒரு அவுட்கமாக இருக்கக்கூடியது தான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 சரிங்களா. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இதில் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது இந்த 1961-1958, இது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 1909-1935 அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. குரூப் ஒன்றா இருந்தால் இது எல்லாமே படிக்கணும், சரி இதுவாக இருந்தால் இது இதெல்லாம் கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்க ஆரம்பிங்க சரியா. அடுத்தது எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ், எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் ஏற்கனவே தனித்தனியாக ஒன்றா நடத்தியிருக்கோம், பட் இருந்தாலும் அதோடைய பெயர்களை மட்டும் இங்கே வச்சிருந்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் இவ்வளோ நேரத்தில் படிச்சிருப்போம், இதில் விட்டு போனதை தனியாக கொஞ்சம் ஸ்பெஷலாக படிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும் சரிங்களா. இப்போ பிஆர் அம்பேத்கரை பற்றி நம்ம இங்கே படிக்கும்பொழுது நம்மளோட அண்ணல் அம்பேத்கரை நம்ம வந்து பூனா ஒப்பந்தத்தில் இருந்து அல்லது அதற்கு முன்னால் இருக்கக்கூடியதாக இருந்து கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட்டில் இது எல்லாத்துலேயும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நபர், அவரை நம்ம அங்கெல்லாம் படிச்சிருக்கோம். பகத்சிங்கை பற்றி நான் படிக்கும்போது லாகூர் கான்ஸ்பிரசி கேஸில் நான் வந்து படிச்சிருப்பேன். அப்போ நான் இங்கே வந்து நம்மளுடைய நவுஜன் பாரத் சபாவில் படிச்சிருப்பேன், இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷனில் படிச்சிருக்கேன். அப்போ அந்த இடத்துலலாம் நான் வந்து பார்த்துருக்கேன், சாண்டர்ஸோடைய அந்த ஒரு மரணம் வந்து நிகழணுன்றதுக்காக அவர் போராட்டினது, பாம் கேஸ் இதெல்லாம் நான் வந்து படிச்சிருப்பேன் சரிங்களா. அப்போ நான் இங்கே வந்து பாரதியாரை பற்றி படிக்கிறேன், கோரல் மில்க் ஸ்ட்ரைக் நடந்திருக்கும், வாவோசியோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா போராடிருப்பார். ஸோ அது இல்லாமல் நான் பாரதியாரை தமிழில் நான் நிறைய படிச்சிருப்பேன். அது படிக்கும்பொழுதெல்லாம் சுதந்திரத்துக்காக ஒரு தேசியவாதியாக பாரதியார் என்னென்ன பண்ணார், வஉசி, ஸோ வஉ சிதம்பரனார் அவர்கள் சரிங்களா. அப்போ வஉசி அவர்கள், அப்போ அவர் அவரை பத்தி நான் தனியா படிக்கும் பொழுது அவர் அந்த கட்டுமான கம்பெனி வந்து ஒன்று ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா. அப்போ ஒரு நேவிகேஷன் ஸ்டீம் ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்கார் சரிங்களா. ஏன்னா வணிகம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய ஒரு பிரதானமான ஒன்றா பார்க்கப்படுது, அதை தகர்க்கணும், அதுல நம்ம மூனப்பொழியை தகர்க்கணும் அப்படின்றதுக்காக கப்பல் வந்து பாத்தீங்க கட்டுமானத்துக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40,000 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவைட் பண்ணி தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வித்து தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா. அவரை பற்றி படிக்கணும். தந்தை பெரியாரை நீங்கள் யூனிட் 8 நிறைய படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஒரு ஜிஸ்ட் இங்கே எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரு புரட்சிக்காக அல்லது நம்மளுடைய தேசியவாதத்துக்காக அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே படிக்கணும். ஜவஹர்லால் நேருவை பற்றி, கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதில் நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அது கொஞ்சம் அதிகமாக படிங்க. ஃப்ரண்ட்லன்னு சொல்லி படிக்கும்பொழுது நம்மளுடைய லாகூர் மாநாட்டில் கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க சரிங்களா. லாகூர் மாநாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. 1920 நடக்கக்கூடிய நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் காந்தி பின்தொடர்ந்து ஜவஹர்லால் நேரு வந்திருப்பார் சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப இன்றியமையாத ஒன்றாக இங்க பார்க்கப்படுது சரிங்களா. ரவீந்திரநாத் தாகூர் பத்தி படிக்கும்பொழுது, ரவீந்திரநாத் தாகூர் பத்தி நமக்கு பழைய புக்கிலுமே இருக்கு, அவரை பத்தி படிக்கும்பொழுது அவர் என்ன பட்டம் வாங்கினாரு அந்த பட்டத்தை திருப்பி கொடுத்திருப்பார், நைட் வுட் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கி திருப்பி கொடுத்திருப்பாரு, அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கணும். அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் நம்மளுடைய ஜனகன மன வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணியிருப்பார், ரெண்டு நாட்டுடைய தேசிய கீதத்தை எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவராக நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இருந்திருக்காரு அப்படின்றதையும் நம்ம இங்கே தெரிஞ்சு வச்சுக்கணும். கர்ம வீரர் காமராஜரை பற்றி படிச்சுட்டு இருப்போம்,
இருக்கும். அப்போ நான் இங்க போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இந்தியா ரீதியா போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாடு ரீதியா நம்மளுடைய இது படிக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்போம் இல்லையா, தமிழ்நாடு அஜிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா, அதுல காமராஜருக்கு ஒரு இன்றியமையாத ஒரு ரோல் இருக்கு சரிங்களா. ஏன்னா நான் இங்க படிக்கும் போதெல்லாம் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகாவோட லிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமராஜர் கேரி பண்ணிட்டு போவார், ட்ரெயின்ல இவர் அரெஸ்ட் பண்றதுக்காக முடிவு பண்ணியிருப்பாங்க, அப்ப அரக்கோணத்துல இறங்குவார். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடன்ஸ் நம்ம கதையாவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிளாஸ்ல நான் வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா. நமக்கு இவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிறத தாண்டி இந்த இடத்துல நான் படிக்கும்பொழுது என்ன படிக்கணும், இவர இண்டிபெண்டன்ஸும் பொழுது இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னால் இவர் என்னென்னலாம் பண்ணாருன்றத படிக்கணும், சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்றதையும் படிச்சு வச்சுக்க. இவர் சிஎம் பதவியை ரிசைன் பண்ணிட்டு கே பிளானுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப காங்கிரஸோடைய தலைமை பொறுப்பு ஏற்றிருப்பாரு, எப்ப காங்கிரஸ் மாநாட்டுடைய தலைவராக இருந்திருப்பாரு, அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ஆபியஸா இவ்வளவு நேரம் நீங்க படிச்சது 1917களுக்கு அப்புறம் சம்பரம் சத்தியாகிரகளுக்கு அப்புறம் காந்தியோடைய மரணம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா தேசியவாத செயல்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா காந்தி அப்படின்ற பேர் நிச்சயமா இருந்துகிட்டே இருந்திருக்கும். அப்ப காந்தி அவர்களை பத்தியும் படிச்சிருப்போம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத பத்தி பெரிய குறிப்புகள் வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல கிடைக்கல, ஒன்னு ரெண்டு இடத்துலதான் இருக்கு, அதையும் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கலாம். அப்போ இந்து முஸ்லீம் யூனிட்டிக்காக கடைசி வரைக்கும் போராடக்கூடிய ஒரு தலைவர்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா நம்ம மௌலானா அபுல் கலாம் ஆசாத சொல்லலாம். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானை பிரிக்க கூடாது, இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானை பிரிக்கக்கூடாதுன்னு கடைசி வரைக்கும் போராடின ஒரு நபர் யார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். அப்புறம் ராஜாஜியை பற்றி நான் படிக்கிறேன். ராஜாஜியை பற்றி அவர் அவரோட சிஎம் ஆனதுக்கப்புறம் மெட்ராஸ் மாகாணங்களில் சிஎம் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் நான் படிக்கிறத தாண்டி இந்தியா இண்டிபெண்டன்ஸின் பொழுது, ஏன்னா காந்தியோடைய மிகப்பெரிய ஃபாலோவராக இருக்கக்கூடியவர் ராஜாஜி இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் பொழுது இங்கே அவர் என்னென்னலாம் போராட்டம் பண்ணியிருக்காரு. அப்போ வேதாரண்யம் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தண்டி மார்ச் அங்கே எப்படி நடந்ததோ அது மாதிரி திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் இவருடைய ஒரு குரல் இருந்துகிட்டு இருந்தது இல்லையா உப்பு சத்தியாகிரகத்தில், அதை நம்ம வந்து இங்க படிக்கணும். சுபாஷ் சந்திர போஸ் ஐஎன்ஏ படிக்கும்போது நம்ம இங்க பிரிச்சு படிச்சிருப்போம். அப்ப முத்துலட்சுமி அம்மையாரையும் மூலு ராமாமிரத அம்மையாரை பத்தி நான் இங்க படிக்கும்போது சோசியல் டிரான்ஸ்பர்மேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்ப சமூக சீர்திருத்தங்கள்ல இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிருக்கேன் சரிங்களா. ஏன்னா தேவதாசி முறை ஒழிப்பு ஆகட்டும் அல்லது இங்க சமூக கேடுகள்ல அதை வந்து கண்டறிஞ்சு அதை வந்து எதிர்ப்பதற்கான ஒரு ஆற்றல் பெற்றவர்கள் அதை செய்தும் காட்டியவர்கள் சரிங்களா. சட்டமன்றத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல பாஸ் பண்ணிருப்பாங்க, தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க 1930 காலகட்டங்களில், 1947 வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றியும் செய்திருப்பாங்க. மூலு ராமாமிரத அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி தேவதாசி முறையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிய ஒரு வீர பெண்மணிகள் அவங்களும் ஒன்றாக இங்க பார்க்கப்படுறாங்க சரிங்களா. இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்ற முடியா, இந்திய தேசிய இயக்கம் சரிங்களா, இந்த சப்ஜெக்ட் ஒரு முடிவுக்கு வருதுங்க சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபாஸ்டா தான் ஒரு குயிக் ரிவிஷன் தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். சரி, இதுல நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியதை அந்த அடிப்படையிலையும் பாருங்க. ஆனா சிலபஸை தாண்டி நான் இப்ப உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஆர்டர்லையும் பாருங்க. இது கொஞ்சம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் சரிங்களா. ஏன்னா நீங்க இந்த அடிப்படையில படிக்கும்போதுதான் எந்த ஈவெண்ட்டையும் விட்டுற மாட்டீங்க, அந்த தலைவர்கள் அதிகமாவே உங்களுக்கு கவர் ஆவாங்க சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி ஆஃப் லீடர்ஸ் சிம்பிளா முடிச்சிருவாங்க. ஆனா நீங்க எமர்ஜென்சி ஆஃப் லீடர்ஸ் இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு எடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம இந்த ஈவெண்ட்ல படிச்சிருக்கோம், இதெல்லாம் இந்த வருஷத்துல நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்ல ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும் தோழர்களே சரிங்களா. சோ அதனால இதை படிங்க, இதை படிச்சு முடிச்சுட்டுமே நீங்க வந்து ஒரு முறை இந்த ரிவிஷனையும் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூனிட் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். திரும்பவும் சொல்றேன், மார்க் டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணுங்க. ஸோ மார்க் டெஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆகும்பொழுது ஈஸியா உங்களால அட்டன் பண்ணி ஜெயிச்சிட முடியும் சரிங்களா. அதனால ஆல் த வெரி பெஸ்ட் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா. அதே போல என்னுடைய கிளாஸை கவனிச்சுட்டு இருந்த எல்லாருக்குமே நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.